காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவா ரங்கேஷய பிரத்யக்ஷம் பரமம் பதம். இது ஸ்ரீரங்கமான திருவரங்கம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கே வேறு ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய முதல் திவ்யதேசமாம் திருவரங்கம். அதனுடைய வைபவத்தை சொல்ல வந்த ஸ்லோகம் இந்த திருவரங்கம் திவ்யதேசம் பூலோக வைகுண்டம், இவ்வுலகத்திலேயே இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டமான பரமபதம் என்று வழங்கப்படுகிற திவ்யதேசம். இந்த திவ்யதேசத்தினுடைய புராணத்திலே சொல்லப்பட்ட ஏற்றங்களை எல்லாம் கடந்த ஒலி நாடாவிலே நாமும் பார்த்திருக்கிறோம். இனி இன்னைக்கு நாம் அனுபவத்திலே கொள்ள வேண்டியது இவன் பதின்மறு பாடும் பெருமாள் என்கிற வைபவம். 10 ஆழ்வார்களும் ஆண்டாளோடே கூட சேர்ந்து இந்த பகவானே எப்படியெல்லாம் தாங்கள் அனுபவித்தார்கள்ங்கிற பெருமை இன்னைக்கு நாம் அனுபவத்திலே கொள்ள வேண்டியது. இதை நம்மால் சொல்ல முடியுமோன்னு பார்த்தோம்னா இது நாம் சொல்ல முடியாதுங்கிறது ஆச்சரியமில்லை. பிள்ளை பெருமாள் ஐயங்கார்ங்கிற தெய்வ கவிஞர் அவர் தன்னுடைய 108 திருப்பதி அந்தாதியிலே திருவரங்கநாதனுடைய அதே போல திருவரங்கமான திவ்யதேசத்தினுடைய பெருமையை தன்னால் சொல்ல முடியுமா என்று கேள்வி கேட்டுக்கொண்டு இது யார் யாராலேயோ சொல்ல முடியாது, இது நான் போயாவந்து இந்த பெருமையை சொல்ல போகிறேன் என்று தெரிவிக்கிறார் தன் பௌஷரத்திலே. சீர் வந்த உந்தி திசமுகனால் அல்லது என் ஷோர் வந்த சொல்லிற் சுருங்குமோ, ஆர்வம் ஒருவர் அங்கு அங்கு ஓயில் உகந்தவரை ஆழ்வான் திருவரங்க கோயில் சிறப்பு. திருவரங்க கோயிலின் சிறப்பை சீர் வந்த உந்தி திசமுகலான் அல்லது சீர்படைத்தவனான அந்த ரங்கநாதனுடைய நாபி கமலம் உந்தியிலே இருக்கிற தாமரைப்பூ அதிலே தோன்றினவனான பிரமன் அவன் சொன்னா சொல்லி பார்க்கலாமே தவிர என் ஷோர் வந்த சொல்லிற் சுருங்குமோ, ஷோர்வடைந்த ஒன்றுமில்லாததான புனு சொற்கள் என் சொல்லில் அந்த திருவரங்கநாதனுடைய பெருமையை அடக்குவது முடியாது. இந்த பகவான் இருப்பது எப்படி? ஆர்வம் ஒருவர் அங்கங்கு ஓயில், ஆர்வம் ஓயில் ஒருவனுடைய ஆர்வம் அங்கங்கு எத்தனையோ விஷயத்திலே கண்டு கேட்டு உற்று மோந்து உண்டு உழன்று நாமும் கிடக்கிறோம். கண்ட விஷயங்களை பார்க்கிறோம், கண்டதை கேட்கிறோம், கண்டதை பேசுகிறோம். இதில் இருக்கிற ஆர்வம் ஓயில், இதில் இருக்கிற ஆர்வத்தை எல்லாம் விட்டுட்டோம்னா அந்த ஓய்ந்து எவனுருகன் வருகிறானோ அவனை உகந்தவரை ஆழ்வான் திருவரங்க கோயில் சிறப்பு. இந்த விட்டு தானேன்னு வந்திருக்கிற அடியானை ஆழ்கிறான், அவனை கண்டு உகக்கிறான். இது திருவரங்கநாதனுக்குண்டான ஏற்றமாக சாதித்தார் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் சுவாமி. ஆக அவரே தன்னால பாட முடியாதுன்னு சொல்லிவிட்ட பகவானுடைய வைபவத்தை பத்தி நாம் பேசுவதற்கு யோக்கியத்தை கிடையாது. இருந்தாலும் என்ன சொல்லி நாம் ஆனந்தப்படலாம்னா 10 ஆழ்வார்களும் அதே போல ஆண்டாளும் தாங்கள் தங்களுடைய ஈரச் சொற்களாலே பாடி பாடி இந்த திருவரங்கநாதனுக்கு எப்படி ஏற்றத்தை ஏற்படுத்தினார்கள்ங்கிறது தான் நாம் ஈண்டு அனுபவிக்க வேண்டியது. கிட்டத்தட்ட 248 கோஷரங்கள் திருவரங்கநாதனுக்காக ஆழ்வார்கள் அத்தனை பேரும் சேர்ந்து பாடினார்கள். இது மற்ற 107 திவ்யதேசங்களுக்கும் இல்லாத எண்ணிக்கை. பாட்டிலேயே அதிகப்படியான பாடல்களை பெற்ற பகவான் திருவரங்கநாதன். இவனை ஓர் ஆழ்வார் கூட விடாமல் பாடியிருக்கிறார்கள். பேரு பதின்மர் பாடும் பெருமாள், இது ஒன்று குறைவு. 9 பாடும் பெருமாள்னு சொல்லணும்னா அது திருப்பதி வெங்கடேசன் திருவேங்கடமுடையானுக்கு வைபவம். தொண்டரடிப்புடி ஆழ்வார் மட்டும் அந்த பகவானை பாடாமல் விட்டுட அவரும் சேர்த்து மங்களாசாசனம் பண்ணின திவ்யதேசம் தான் ஸ்ரீரங்கம்ங்கிற உயர்ந்த திவ்யதேசம். இதில் ஓரோர் ஆழ்வார்களும் எப்படி அனுபவித்தார்கள்? தங்கள் குழந்தையா அனுபவித்ததுண்டு, தனக்கு காமுகனாக அனுபவித்ததுண்டு, தங்கள் நாதனாக அனுபவித்ததுண்டு, தங்கள் தெய்வமாக அனுபவித்ததுண்டு, நம்மை கைப்பிடித்த பர்த்தாவாக அனுபவித்ததுண்டு. எப்படியோ ஆழ்வார்களெல்லாம் இந்த ரங்கநாதனை அனுபவித்துள்ளார்கள். எத்தனையோ பெண் பாசுரம், எத்தனையோ ஆண் பாசுரம், ஆண் பாவனையிலையும் பெண் பாவனையிலையும் தாங்கள் தாங்கள் எப்படியெல்லாம் ரங்கநாதனை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டார்களோ அப்படியெல்லாம் பாசுரங்களை ஆழ்வார்கள் அமைத்தார்கள். அதில் முதல் ஆழ்வார் பொய்கி ஆழ்வார் அழகான ஒரு பாசுரத்தாலே திருவரங்கநாதனுக்கு மங்களாசாசனம் பண்ணினார். ஆரம்பத்தை உணர்த்துகிற பாசுரமும் கூட. ஒருத்தொருத்தனுக்கு ஆரம்பங்கிறது எங்கே? தன் தாயினுடைய கர்ப்பத்தில் தானே ஒருத்தனுடைய தொடக்கம். அங்கிருந்து தொடங்கித்தான் மேலே வருகிறான் ஓரொரு ஜீவாத்மாவன். இந்த பொய்கை ஆழ்வார் சாதிக்கிறார், என் தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்க செய்தேவே நான் ரங்கநாதனை சேவித்தேன்.
என்பதைத்தான் தன்னுடைய முதல் திருவந்தாதியிலே தெரிவிக்கிறார் ஆழ்வார். ஒன்னும் மறந்தறியேன் ஓதநீர் வண்ணனனான், இன்னும் மறப்பனோ எழகாள், அன்னு கருவரங்க துட்கிடந்தேன் கைதொழுதேன் கண்டேன் திருவரங்கமேயான் திசை. திருவரங்கமேயான் ரங்கநாதன், அவனுடைய திசை என்னால் அவனுடைய சொரூபம் ரூபம் குணம் விபவம் அவனுடைய பெருமைகள் எல்லாமே திசை. ஆக திருவரங்கமேயானுடைய திசையை இன்னைக்கு பொய்கி ஆழ்வாராக பிறந்து நான் பாடுறது ஆச்சரியமில்லை. என்னைக்கு பார்த்திருக்கேன் தெரியுமா? கருவரங்க துட்கிடந்தேன் கைதொழுதேன் கண்டேன், என் தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்க செய்தேவே இந்த பகவானை உணர்ந்து விட்டேன், கைதொழுதேன். அதோட மட்டுமில்லாமல் கையை கூப்பி வேற இந்த கர்ப்பத்தில் இருக்கிற நான் தொழுதேன், கண்ணை திறந்து பார்க்கவும் பார்த்தேன். நான் முதல்ல உணர்ந்தேன்னு சொல்றதே அதிகம், அதுக்கு மேல கர்ப்பத்தில் இருந்த குழந்தை கையை வேற கூப்பித்தான் கைதொழுதேங்கிறார், இதுக்கு மேல கண்ணால வேற பார்த்ததுன்னா இதெல்லாம் ஒரு குழந்தையால பண்ண முடியுமாங்கிற கேள்வி பிறக்கும். ஆழ்வார் என்ன சாதித்தார்? இதெல்லாம் நான் பிரயத்தனப்பட்டு பண்றதாக இருந்தால் பிறந்து வளர்ந்து 15 வயசாகி 20 வயசாகித்தான் இதை பண்ண முடியும்னு நீங்க சொல்லலாம். ஆனா நான் பிரயத்தனப்பட்டு அவனை காணவில்லையே, அவனே தன்னை காட்டி கொடுக்க. ஆக இந்த பிரயத்தனம் முயற்சி அவன் தலையில வச்சா எடுத்துனா அப்புறம் ஏன் கர்ப்பத்தில் இருக்கிறது கை தொழாது காணாது உணராது எதுவுமே நடக்கும்? இதை நாம பண்ணணும்னா வயசானாதான் கை தொழும், வயசானாதான் கண்ணு பார்க்கும். ஆனா அவன் பிரயத்தனத்தால பார்க்கணும்னு முற்பட்டா எந்த சின்ன சிசுவும் கூட அவனை கை தொழலாம் காணலாம். ஆக கருவரங்கம் கர்ப்பத்தில இருந்த காலத்திலேயே அவனை கை தொழுதேன் கண்டேன். சாஸ்திரம் சொல்லித்து ஜாயமானம் கி புருஷம் எம் பசேது மதுசூதனஹ சாத்திக சது விஜ்ஞேயா சவை மோக்ஷார்த்த சிந்தகஹ. பிறக்கிற காலத்திலே மதுசூதனன் எவனை கடாட்சிக்கிறானோ அவனுக்கு தான் சத்துவகுணமே தலையெடுக்கும், அவன் தான் சாந்தனாக இருப்பன், ஆசை காமங்களை அறுத்து மோட்சத்தில் ஆசைப்படைத்தவனாக இருப்பன். அதை முதற்கண் வெளியிடுகிறார் பொய்யாழ்வார். கருவரங்க துட்கிடந்தேன் கைதொழுதேன் கண்டேன், ஆக உள்ள இருக்க செய்தேவே நான் பார்த்துட்டேன். இன்னைக்கு போய் என்ன மரான்னு சொன்னா இது நடக்க போறதா? உள்ள ஞாபகம் இல்லாட்டாலும் இன்னைக்கு ஞாபகம் இருக்கான்னு சந்தேகம் வரும். உள்ள இருக்க செய்தே ஞானம் இல்லாத காலத்திலேயே நான் பகவானை கண்டு விட்டேன் கை தொழுது விட்டேன், இனி ஒன்னும் மறந்தறியேன், எத்தையும் நான் மறக்க போறது கிடையாது. அழ்வாரை பார்த்து சிஷ்யர்கள்லாம் கேட்டார்களாம், ஒன்றும் நீர் மறந்திலீர்னா ஒருவேளை உம்மன் ஞாபக சக்தியினுடைய பெருமையா நீ ரொம்ப சிரமப்பட்டு வேதாத்தியனம் பண்ணி அவனை பத்தி தெரிஞ்சுருக்கிறானா? இல்லை, ஓத நீர் வண்ணன நான் நான் தெரிந்து கொண்டனும் ஓத நீர் வண்ணன் ஆனா அவனாலேயே தவிர என்னால நான் அறிந்தது கிடையாது. ஆக ஒன்னும் மறந்தறியேன் ஓத நீர் வண்ணனான், இன்னும் மறப்பனோ ஏழகாள், கருவரங்க கூட்டிடந்த காலத்திலேயே அவனை நான் தெரிஞ்சுட்டேன்னா இன்னும் மறப்பனும், இன்னைக்கு ஒரு நாள் நான் மறக்க மாட்டேன். ஆக மறக்க முடியாத தெய்வம்னு சொல்லணும்னா எத்தனை தடவை சேவித்தாலும், எத்தனை உற்சவங்கள்ல சேவித்தாலும், எத்தனை திருக்கோலங்களிலே திருவாபரணங்களிலே திரு ஆயுதத்தோட என்னென்ன மாதிரி சேவித்திருந்தாலும் மறக்க முடியாத எம்பெருமான்னு ஒருத்தன் உண்டென்னால் அது ஸ்ரீரங்கநாதன் தான்கிறதை புய்கியாழ்வார் தன்னுடைய பாசுரத்தில் அமைத்தார். ஆ ஸ்ரீரங்கநாதனுக்கு காட்படணும்னா அது பிறந்து வளர்ந்த பிற்பாடு அன்னு அது கருவரங்கத்துள்ளேயே கர்ப்ப காலத்திலேயே அவனை பத்தி நாமும் உணர்ந்து விட வேண்டும்ங்கிறது முதல் ஆழ்வாருடைய அபிப்பிராயம். அடுத்த ஆழ்வார் இரண்டாம் திருவந்தாதி பாசுரத்திலே பொய்கை கெடுத்த பூதத்தாழ்வார். இந்த பூதத்தாழ்வார் அழகாக தெரிவித்தார், தானும் நான் இந்த பகவானை சென்று கிட்டினேன், அவனை தவிர அவனை அடைவதற்கு வேறு ஏதானும் வழி இருக்குன்னு நினைத்து ஏதேதோ வழியில பல பேர் போயின்றிருக்காளே அவர்களெல்லாம் ஒரு நாள் இந்த நரக்கத்தை தாண்டி பகவானுடைய திருவடிகளை வந்து அடையப்போவதே கிடையாது. இந்த கருத்தை இரண்டாவது ஆழ்வார் வெளியிடுகிறார். அவன் திருவடிகளே அவனை அடைவதற்கு வழி, மற்ற ஏதானும் வழி உண்டுன்னு நினைத்தீர்கள் என்னால் அப்போ உங்க பாப கூட்டத்தை சிரமப்பட்டு வெகு நாட்கள் துன்பப்பட்டு நீங்களே துடைத்து கொண்டுதான் வந்து சேரணும். நீங்க தொடச்சுன்னு வரத்துக்குள்ள என்ன ஆகும் தெரியுமா? பரமவதத்தினுடைய கதவு மூடப்படும் என்பதைத்தான் இந்த இரண்டாம் திருவந்தாதி பாசுரத்தில் தெரிவித்தார். திரம்பி சினி அறிந்தேன் தென்னரங்க தந்தை திறம்பா வழி சென்னார் கல்லால், திறம்பா செடி நகரை நீக்கித்தான் செல்வதன் முன் வானோர் கடிநகர வாசர் கதவு திறம்பும். கடிநகர வாசர் கதவு உயர்ந்த திவ்ய தேசமான ஸ்ரீ வைகுண்டம் பரமவதம், அதனுடைய வாசர் கதவு மூடி போய்விடும். எப்ப மூடும்னா தென்னரங்க தந்தை பகவான் ரங்கநாதன் அவனுடைய திறம்பா வழி சென்றார் கல்லால், அவனுடைய திருவடிகளை பத்தி அவனை அடைகிறோம் இல்லையோ அது திறம்பா வழி, அதாவது சரியான வழி தவறற்ற வழின்னு அர்த்தம். திறம்பா வழி சென்றார் கல்லால் அவன் திருவடிகளை பத்தி அவனை அடைபவர்களை தவிர
மற்ற பல பேர்களை அவர்கள் பாடு என தெரியுமா, திறம்பா செடி நகரை நீக்கித்தான் செல்வதன் முன், இந்த திறம்பாத ஒரு நாள் நம்ம விட்டு பிரியாமல் திரும்பி போக மாட்டேன்னு அடம்பிடித்து நிற்கிற இந்த செடி நகரமான சம்சாரம் பெரிய வியாதி இருக்கே, இந்த சம்சார வியாதியை நீக்கி செல்வதன் முன் இதை முடித்து கொண்டு நீ அங்க போய் சேர்வதற்கு முன்பாக வானோர் கடிநகர வாசர் கதவு பரமோதத்தினுடைய கதவானது மூடிக்கொண்டு விடும். அதனால நீ எதை பற்றணும்னா கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ வழி கிடையாது. அந்த பகவானுடைய திருவடிகளை பத்தி ரங்கநாதன் திருவடி மூலமாகவே அவனை நீ அடைய வேண்டுங்கிற உயர்ந்த சீவைஷ்ணவத்தினுடைய கருத்தை இரண்டாவது ஆழ்வார் இரண்டாம் திருவந்தாதி பாசுரத்திலே அமைத்தார். மற்ற உபாயங்கள் உபாயங்கள் ஆகாது. சர்வதன்மான் பரித்தேஜ மாம் ஏகம் சரணம் பிரஜ, மற்ற எல்லா தர்மங்களையும் விட்டு என் ஒருமையே எல்லாமாக பத்துன்னு சாதித்தான் கண்ணன். அதை தாங்கி தெரிவிக்கிறார் பூதத்தாழ்வார். மற்ற வழிகளில் போனால் நம்மால தாண்டி வர முடியாது, வேதமே தெரியாது, அதுக்கு மேல கர்மயோகத்துக்கு எப்படி போறது, ஞான பாகமே இல்லை ஞான யோகத்துல எப்படி போறது, பக்தனா இருந்தோம் நம்ம எல்லாம் பக்தன் பக்தன் சொல்லிட்டு இருக்கோம், இந்த பக்தனுக்கு இருக்கிற ஒரு லட்சணம் கூட இவனிடத்துல கிடையவே கிடையாது. பக்தன் என்பான் 60 நாழிகையை அவனையே நினைத்து கொண்டு, அவன் நாமசங்கீர்த்தனத்தையே பண்ணிக்கொண்டு, அவன் அடியார்களையே பூஜித்து கொண்டு, எதையுமே அவனிடத்திலே வேண்டாமல் எவன் இருப்பனோ அவன் தான் பக்தன். இதுல எந்த ஒரு லட்சணம் கூட நம்ம இடத்துல கிடையாது. நாமவே பக்தன் சொல்லிக்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது. ஆக கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் இது எல்லாமே நம்ம இடத்துல இல்லை. நோற்ற நோன்பிலேன் நுண் அறிவிலேன், கர்ம ஜான பக்திகள் என்னிடத்துல கிடையாது. நம்மாழ்வார் அஞ்சாம்பத்திலே தெரிவித்தார். அதே போல ஆள வந்தார் காட்டினார், ந தர்மனிஷ்டோஸ்மி நச்ச ஆத்மவேதி ந பக்திமாந்த சரணாரவிந்தே அகிஞ்சனஹா அனன்ய கதிஹி, என்னிடத்து போக்கடம் கிடையாது, கை முதலும் ஒண்ணும் கிடையாது, ஏ ரங்கநாதா உன்னுடைய திருவடிகள் தான் வழி என்பதை புறத்தாழ்வார் இரண்டாம் திருவந்தாதியில் அமைத்தார். அடுத்து மூணாவது பேயாழ்வார் தான் அனுபவித்தார். விண்ணகரம் வெக்கா விருதிரநீர் வங்கடம், மண்ணகரம் மாமாட வேளுக்கை மண்ணகத்த தென்குடந்தை தேனார் திருவரங்கன் தென் கோட்டி தன் குடந்த நீரேற்றான் தாழ்வு, தன் குடங்கை நீரேற்றான் பகவான் தன்னுடைய அழகிய கைகளிலே வாமனமூர்த்தியாக திருவவதாரம் பண்ணி மகாபலியனுடைய யஜ்யவாடத்துக்கு சென்று ஒரு இந்திரனுக்கு நாட்டை மீட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் பிச்சை எடுத்தான் வாமனமூர்த்தி. அவனுடைய தாழ்வு நமக்காக பிச்சையும் எடுப்பன் பகவான் என்கிற அவனுடைய நீர்மை இருக்கே, அந்த நீர்மையை நீர் எங்க போய் சேவிக்கலாம், தேனார் திருவரங்கம், இந்த திருவரங்கத்திலே சென்று நீங்களும் சேவிக்கலாம். திருவரங்கத்துல நீர்மை எங்க நாம பார்க்கலாம்னா ரெண்டு பக்கமும் இருக்கிறது நீர் தான், நடுவுல ஓடுறது நீர் தான். உபய காவேரி ரெண்டு பக்கத்திலையும் ஓடுறது இல்லையோ, தென்திருக்காவேரி வடதிருக்காவேரி, அது நீர் தான் நடுவுல ஓடுறதே, அது பெருமாளாச்சே, பெரிய பெருமாள் சயனித்திருக்கிறான் என்ன அவன் பெரிய நீர், இது நீர் இல்ல நீர்மை, நீர்மையோட எளிமையோட கூடத்தான் பகவான் சயனித்திருக்கிறான். இது குணப்பிரவாகம், சர்வ பூதங்களுக்கும் சுகிருத்தாக நல்லதையே நினைப்பவனாக சயனிப்பவன் தான் சௌஹார்தத்தோட கூடின பெரிய பெருமாள். ஆக தன் குடந்தை நீரேற்றான் தாழ்வு, அடியார்களுக்காக தன்னை அழித்து கொண்டாலும் அழித்துக் கொள்ளுவனே தவிர அவர்கள் வேலையை செய்யாமல் நிறுத்த மாட்டான், அவர்கள் பிரார்த்தித்ததை செய்து தலை கட்டுகிறான். இது எங்க பார்க்கலாம்னா பரமவதத்தை துறந்து ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கும் இருப்பு வேண்டாம்னு சொல்லி ஸ்ரீரங்கத்துல வந்து பள்ளி கொள்ளுகிறான்ங்கிற ஒன்ன பார்த்தாலே தெரியலையா, மத்த எதையும் தேடிட்டு போக வேண்டாம், நமக்காக ஸ்ரீரங்கத்திலே சயனித்திருக்கிறான் என்பதை பேயாழ்வார் தான் தெரிவித்தார். ஆக தேனார் உயர்ந்த தேன் போன்ற நதி பிரவகிக்க கூடிய திருவரங்கம், நதியும் இருக்கு தேனார் சோலை திருவரங்கம், அங்கெல்லாம் பகவானுடைய சௌலபியத்தை அனுபவித்தார் பேயாழ்வார். ஆக முதல் ஆழ்வார் கருவரங்கத்துள்ளிருந்தே அவனை காண வேணும், எதனாலே அவனுடைய திருவடிகளை உபாயமாக பத்தி அவன் காட்ட காண வேண்டும் சொல்லிட்டான். இரண்டாவது ஆழ்வார் பூதத்தாழ்வார் அவன் காட்ட காணாமல் நீங்களாக வழி தேட புறப்பட்டால் இந்த வழியை தாண்டி வருவதே உங்களால முடியாது, அதுக்குள்ள கதவே சாத்திரமுட்டான். அடுத்த மூணாவது ஆழ்வார் பகவான் இது ரெண்டையும் மூதலிக்கும்படி முதல் ரெண்டு ஆழ்வார்கள் பாடினதின் படி மூணாவது ஆழ்வார் என்ன சொல்லிட்டார்னா இது பத்துறது ஒண்ணு சிரமம்னு நீங்க நினைச்சுக்க வேண்டாம், எந்த கட்டமும் இல்லை, அவன் தான் தன்குடந்த நீராற்றான் தாழ்வு, தன்னுடைய எளிமையின் நீர்மையும் காட்டிக்கொண்டே ரங்கநாதனா சயனித்திருக்கபடியாலே சுலபமாக அவன் திருவடிகளை நீங்களும் பற்றலாம்னு காட்டினார். இது பேயாழ்வாருடைய நிர்வாகம். இவர்கள் மூணு பேரும் முதலாழ்வார்கள்னு வழங்கப்படும் அவர்கள். அடுத்தாழ்வார் திருமழிசி ஆழ்வார் இரண்டு பிரபந்தத்தை அனுகிரகித்தார். திருச்சந்த விருத்தம்னு ஒரு பிரபந்தம், மத்தொன்னு நான்முகன் திருவந்தாதி. அதிலே முதல்ல தெரிவிக்கிறார் ஆழ்வார், கொண்ட கொண்ட கோத மீது தேனுலாவு கூனிகூன் உண்ட ஒண்ட அரங்க ஒட்டி உள்மகிழ்ந்த
நாதனோர் நண்ட உண்டு நாரபேர வாழபாய நீலமே அண்டகொண்டு கண்டமேயும் அந்த நீர் அரங்கமே. அந்த நீர் அரங்கநாதனான பகவான குறித்து பல்லாண்டு பாடுகிறார். இந்த பாசுரத்துல வெளிப்படையா பார்த்தோம்னா ஒரு அர்த்தம் இருக்கும், ஆனா உள்ள புறப்பட்டு பார்த்தோம்னா ஆழ்ந்த பொருள் மத்தொன்னு இருக்கும். கொண்ட கொண்ட கோதமீது தேனுலாவு கூனி, மந்திரையான கூனியை பத்தி விளக்கி பாசுரம் பாடிட்டு திருமணி சாழ்வார் இந்த பாட்டில. இந்த கூனிங்கிறவ மந்தரா, அவள் தான் ராமனுடைய பட்டாபிஷேகத்தை தடுத்து நிறுத்தினாள் என்பது எல்லாருக்கும் தெரியும். அவளை போய் பெருசா வர்ணிச்சிருக்காரு திருமதி ஆழ்வார் இந்த பாசுரத்துல. எதனாலே கொண்டை கொண்ட கொண்டையெல்லாம் நிறைய போட்டுருக்கா, கோதை மீது அந்த கொண்டையில புட்பத்தை வேற சொருகின்றிருக்கா, கோதை மீது தேன் உலாவு அந்த புட்பத்தில் இருக்கிற தேனை குடிப்பதற்காக நிறைய வண்டுகள்லாம் வந்துட்டு இருக்கான். ஆக கொண்டை இருக்கு, கொண்டையில பூவு இருக்கு, பூவில் இருக்கிற தேனை பருக வண்டு இருக்கு, கொண்ட கொண்ட கோதை மீது தேன் உலாவு. இது இத்தனை வைபவங்கள் இருந்திருந்தாலும் என்ன தாழ்ச்சி தெரியுமா, கூனி கூனி என்ன தானா பின்னாடி ஒரு அங்ககீனையாக கிடக்கிறாள் இவள். கொண்ட கொண்ட கோதை மீது தேனுலாவு கூனி, அந்த கூனி கூன் ஒடுங்கும்படியாக இந்த கூனியினுடைய பின்னாடி கூன் இருக்கே அந்த கூனை வச்சுன்னு ஒரு விளையாட்டு விளையாடுவனா ராமன் சின்ன வயசு 5 வயசு குழந்தை. தன்னுடைய வில்லை எடுத்து அதுல ஒரு அம்பை ஏத்துறான், அம்பு கூரான முனையோட இருக்காது, ஒரு மண்ணுரண்டை எடுத்து கட்டி ஆட்டம் அந்த அம்புல வைக்கிறான். அதை இந்த கூனியினுடைய கூனை பார்த்து எய்கிறான். அந்த அம்பு போய் படுமல்ல இந்த மண்ணுருண்டை கட்டி போய் இந்த கூன்ல பட்டு இந்த கூன் உள்ள போறது, அம்பு விழுந்துருதுன்னா கூன் வெளியில வரும். இப்படி உள்ளையும் வெளியிலுமா இந்த கூன் போயிட்டு போயிட்டு வந்துருக்கோம் இல்லையோ, அதை பார்த்து ராமன் சிரிச்சு விளையாடி இருக்கான். இது 5 வயசுல ராமன் பட்ட அபச்சாரம். வேலைக்காரிகளிடத்துல அபச்சாரப்படலாமா, அவள் தானும் தாசியாகவே இருந்தாலாம் அபச்சாரப்பட்டிருக்க கூடாது, பட்டுட்டான். சின்ன குழந்தை விளையாடுறதுக்காக பட்டவன் ராமன். கொண்ட கொண்ட கோதை மீது தேனுலாவு கூனிகூன் உண்ட உண்ட அரங்க ஒட்டி உள்மகிழ்ந்த நாதனோர், உள்மகிழ்ந்தான் பகவான். அபார ஆனந்தம். என்ன ஆனந்தம், இந்த நிமிர்ந்திருக்கிற கூன் உள்ள போறது, உள்ள இருக்கிற கூன் வெளியில வருது, இந்த உள்ளையும் வெளியிலுமா போயிட்டு போயிட்டு வருது இல்லையா, அதை பார்த்து பார்த்து ஆனந்தம் அடைந்தான். இது ஆருடைய சரித்திரம், ராமனை பத்தின சரித்திரம் இது. ஆனா அத நேர அப்படியே ரங்கநாதனுடைய தலைமையில் அமைத்து பாசுரம் பாடுகிறார் திருமழிச்சி ஆழ்வார். எது கொண்ட கொண்ட கோதை மீது தேன் உலாவு கூனிங்கிறது யாரு, இந்த ஜீவாத்மா தான் கூனி. இந்த ஜீவாத்மாவுக்கு எத்தனையோ பெருமை உண்டு, இதே போல இந்த கூனிக்கு நிறைய பெருமை சொல்லியிருக்காரு, கொண்டை கொண்ட கோதை மீது தேன் உலாவு, இதெல்லாம் அவளுக்கு இருக்கிற பெருமை வைபவம். அதே போல ஜீவாத்மாவுக்கு என்ன வைபவம்னா, இவனுக்கு இருக்கிற ஞானம், இவனுக்கு இருக்கிற ஆனந்தம், பகவானுக்கு நான் அடிமைங்கிற பெருமை, இதெல்லாம் இந்த ஜீவாத்மாவுக்கு இருக்கிற பெருமைகள். இது இத்தனையும் இருந்தாலும் அங்க கூனியனுடைய கூன்னு ஒரு தாழ்ச்சி இருக்கும் இல்லையா, அதே போல இந்த ஜீவாத்மாவுக்கு அபிமான சுவாத்திரியம் அகங்காரம்ங்கிற தாழ்ச்சி தானே நினைச்சுட்டானா போடுது, அதுதான் இவனுக்கு இருக்கிற கூன். ஆஹ், அவளுக்கு ஒரு கூன் இருக்கு தாழ வைக்க, இவனுக்கும் ஒரு கூன் இருக்கு. ஆஹ், கூனி வேறல்ல, ஜீவாத்மா வேறல்ல. அடுத்தது இப்ப வில்லு வேணும், அதுக்கு பகவான் ராமன் வேணும். இந்த வில்லுல அம்ப வைத்து எய்யணும். அதே போல ரங்கநாதன தான் வில்லு எடுத்துனுட்டான், இனி பானப்பிரயோகம் பண்ணித்தான் இந்த ஜீவாத்மாவோட விளையாட வேண்டும் என்று தொடங்கியிருக்கான். அங்க என்ன பண்ணிருக்கான் பகவான், இந்த குனிந்திருக்கிற கூனை நிமிர்த்தி நிமிர்த்தி வேடிக்கை பார்ப்பன் ராமன். ஆனா ரங்கநாதன் என்ன பண்ணுவன்னா, நிமிர்ந்திருக்கிற நம்மை குனிய வைத்து பார்ப்பன். இவன் துரபிமானத்தோட அகங்கரித்து தான் நிற்கிறான், தன் வடிவழகை எல்லாம் காட்டி அதையே அம்பாக கொண்டு நிமிர்ந்திருக்கிற இவனை குனிய வச்சுடுறான். இது ரங்கநாதன் பண்றது, குனிந்த கூனை நிமிர வைத்தான், இது ராமன் பண்ணினது. அதனாலதான் இந்த 2 திவ்யதேசத்தையும் ஒன்றாக பாடினார் திருமழிசி ஆழ்வார். ஆக கொண்ட கொண்ட கோதை மீது தேனுலாவு கூனிகூன் உண்ட உண்ட அரங்க ஒட்டி உள்மகிழ்ந்த நாதனூர். அந்த திவ்யதேசத்திலே காவிரி ஆறு இருக்கிறபடியாலே நிறைய மீன் வர்க்கத்தை பத்தி எல்லாம் பாடுறார் ஆழ்வார். அங்க என்ன பண்ணித்தான், நண்டை உண்டு நார பேர வாழப்பாய நீளமே அண்டகொண்டு கெண்டமேயும், நண்டை உண்டு நாரை பேர, இந்த நாரைங்கிற ஜந்து வந்து நண்டை எடுத்தெடுத்து வாரி வாரி சாப்பிடுது, இந்த வயிறு பெருத்திருக்கிறபடியாலே அசைய முடியாம அப்படி இப்படி நடந்து போயிட்டு இருக்கு. நண்டை உண்டு நார பேர. அடுத்தது பக்கத்துல இருக்கு வாழை பாய, வாழைங்கிற ஒரு மீன், ஏற்கனவே இந்த நண்டு போயிடுத்து வாய்க்குள்ளே, அடுத்தது நாமும் போயிடுமோ என்னமோ என்று பயந்து போய் வாழை பாய பாய்ந்து பாய்ந்து வாழை ஓட ஆரம்பிக்கிறது. ஆனா பக்கத்துல கெண்டை மீன் இருந்துதான், அந்த கெண்டை என்ன பண்ணிட்டு இந்த நாரையனுடைய கண்ணுல பட்டா தானே இது வாயில போட்டுக்கோ வேண்டாம். நல்ல நீலோத்பலமான புஷ்பம், அந்த பூ நிறைய மலர்ந்திருக்க, நீலமே அண்டகொண்டு அந்த புஷ்பத்தினுடைய நிழல்ல போய் தான் ஒதுங்கி நின்றுடுத்துனா இந்த நாரையனுடைய கண்ணிலேயே நாம பட போறதில்லை என்று நிர்பரனாக
கவலையே இல்லாமல் இந்த கெண்ட மட்டும் ஜாகிரதையா ஓடிட்டு இருக்கு. இதுதான் அந்த நீர் அரங்கம். என்ன ஏதோ பூவை பத்தி சொன்னார், நாரைய சொன்னார், கெண்டையை சொன்னார், வாழையை சொன்னார், உயர்ந்த நண்டை பத்தி சொல்லிட்டார். இது என்ன பாட்டி இவ்வளவு தானான்னு பார்த்தோம்னா, இல்ல இல்ல, நண்டை உண்டு நார பேர, நாரை நாரைங்கிறது அகங்காரம், நண்டை ஒன்னால் இந்த அகங்காரத்தோ கூடினவனான ஜீவாத்மாவை தான் நினைக்கிறவனே முதல்ல அது விழுங்கிவிடும், விழுங்கிவிடுத்து இந்த நாரையானது. அடுத்து இப்ப அது ஆறுக்கு காத்துட்டு தெரியுமா, ஒன்னும் தெரியாத ஜீவாத்மாவை முதல்ல விழுங்கி அடுத்து, அடுத்தது ஞானமோ பக்தியோ கர்மமோ தான் அவனை அடைவதற்கு வழி, என்ன தன் பிரயத்தனத்தால் அடையலாம்னு சில பேர் நின்றுருக்காளே, அதுதான் இப்ப வாழை. அந்த வாழைக்கு என்ன பயம்னா, ஏற்கனவே அவன் போயிட்டான், அடுத்தது நாம தான் போல் இருக்கு. என்ன பயந்து பயந்து வாழை பாய, அதாவது நாம முயற்சி பண்ணி அவனை அடையணும் நினைத்தால் அகங்காரம் நம்மளையும் விழுங்கி விடும், அதனால பயந்துன்னு வாழை பாயறது. ஆனா அந்த பக்கத்துல கெண்டை மீன் இருக்க, அதுக்கு தன்னுடைய கர்ம ஜான பக்தி எல்லாம் நம்பிக்கை கிடையாது, அது தன்னை பத்தியே நினைக்காமல் பகவான் தான் நீலமேக சமளன், இந்த நீளமான கருத்த வர்ணத்தோடே கூடின பெரிய பெருமாள், அவன் நிழல்ல ஒதுங்கி பிரபன்னர்களா சரணாகதி பண்ணி அவன் திருவடியில் நின்றுட்டோம்னா இந்த நார நம்ம என்ன பண்ண போறது என்கிற தைரியத்தோடே கெண்டமியும் அந்த நீர் அரங்கமே. ஆக நண்ட உண்டு நார பேர வாழவாய, நீலமே அண்டகொண்டு கெண்டமேயும் அந்த நீர் அரங்கமேன்னு இந்த ரங்கநாதனுடைய திருவடிகளை பத்தித்தான் அவனை அடைய வேண்டும் என்பதை திருமணி ஆழ்வாராம் அதே கருத்தை வெளியிட்டு காட்டினார் அவருடைய உயர்ந்த பிரபந்தத்திலே. அடுத்த நான்முகன் திருவந்தாதி அதே ஆழ்வார் மற்றொரு பாஷனம் காட்டினார், ஆட்பார்த்து ஒளிதருவாய் கண்டுகொள் என்ன, நின் தாழ் பார்த்து ஒளிதருவேன் தன்மையை, கேட்பார்க்கு அரும்பொருளாய் நின்ன அரங்கனே உன்னை விரும்புவதே வில்லேன் மனம். இந்த வில்லேன் மனம், என் மனம் உன்னையே விரும்புகிறது. நீ என்ன பண்ணிக்கணும் தெரியுமா, என் மனம் உன்னையே விரும்ப இந்த விருப்பம் மட்டும் மாறாம நீ பார்த்துண்டையானா போறோம், அது ஒண்ணுதான் உன் இடத்துல நான் பிரார்த்திக்க போறேன் தவிர மத்த எதையும் நான் கேட்க மாட்டேன். நீயும் உன்னை தேடிட்டு இருக்க, நானும் உன்னை தேடிட்டு இருக்கேன். எதை தேடுறேன்னா, ஆட்பார்த்து உழிதருவாய் கண்டுகொள். ஆட்பார்த்து உழிதருவாய்னா நமக்கு கைங்கரியம் பண்ணுபவதற்கு ஏற்றவன் கிடைப்பனா கிடைப்பனா என்று சுத்தி சுத்தி பார்த்துருக்கானா பெரிய பெருமாள், ஆட்பார்த்து உழிதருவாய். பாழ்வார சொல்ற கண்டுகொள், நான் இருக்கேன் பார்த்துக்கோ, நீ இதை இப்ப தேடிட்டு இருக்காய், உனக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிறதுக்காக நான் நிற்கிறோம், நின் தாழ் பார்த்து உழிதருவேன் தன்மையை, உன்னுடைய திருவடிகளையே பார்த்து கைங்கரியம் பண்ணுகிற என்னுடைய தன்மை இருக்கே அதையும் கண்டுகொள். ஆக என்னையும் கண்டுகொள், என்னுடைய தன்மையும் கண்டுகொள். கண்டுகொள் கண்டுகொள்னா பார்த்துக்கொள்னு அர்த்தம், பார்த்துக்கொள்னா வெறுமை கண்ணால பாக்குறது இல்ல, இந்த தன்மை என்னிடத்துல மாறாமற் கண்டுகொள்னு அர்த்தம். இன்னைக்கு நல்ல வேளை உனக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிற எண்ணத்தோட இருக்கேன், நாளைக்கு தான் இந்த எண்ணம் மாறிப்படுத்துனா நம்மால் இயலாது. ஆக ஆட்பார்த்து உழி தருகிற என்ன கண்டு உன்னுடைய தாழ் பார்த்திருக்கிற என்னை உன் எண்ணத்தை மாறாமல் வைத்துக் கொள்ளணும். இதே போலத்தான் பிரகலாத் ஆழ்வான் பேசினான் தானும் ஹிரண்யகசிபுவை கொன்று முடித்த விசும்ப பெருமான் ரத்தம் தோய்ந்த தன்னுடைய கையை எடுத்து பிரகலாதனுடைய சிரசு முடியில வைத்து கொண்டு கேட்கிறான், பிரகலாதா உந்தையை உன்முன் கொன்னு உடலை பிளந்து அலைய, உன்னுடைய தந்தையை உன்முன்னாடியே கொன்னிருக்கேன், அவனுடைய ரத்தத்தையும் சீயன் தசையன் நரம்புகளையும் எடுத்து விழுங்கியிருக்கேன், தவறடைத்து விட்டேன், நீ எனக்கு பக்தனாக இருக்க உன் முன்னாடி உன் தகப்பனாரி இப்படி நான் கொன்றிருக்கலாமா, போனா போறது நம்மைக்காக நீ ரெண்டு மூணு வரத்தை கேட்கணும், நீ என்ன வரம் கேட்கிறாயோ அதை கொடுக்கிறோம் என்ன சொல்லியிருக்கான் ரிசிம்ம பெருமாள். குழந்தை உடனே என்ன கேட்கலாம், எதை வேணா எனக்கு கொடுன்னு கேட்டிருந்தா கொடுத்துருக்க போறான். ஆனா பிரகலாத் என்ன சொல்லிட்டான் தெரியுமா, பகவன் நான் ஒன்னும் கேட்க விரும்பல, ஒன்னே ஒண்ணு மட்டும் வேணும், இன்னைக்கு நீ வரம் கொடுக்க நான் கேட்கணும்னு வந்திருக்கேனோ இல்லையோ, இப்ப என்ன வரம் கேட்க போறேன் தெரியுமா, உன்னிடத்துல வரம் என் வாழ்நாள் முழுவதும் நான் கேட்காமலே இருக்கணும், அதுதான் நான் கேட்க போறே ஒரே வரம், வேற எந்த வரமும் எனக்கு வேண்டாம், உன்னிடத்துல நான் எதையுமே கேட்க கூடாது என்று மட்டும் நீ என்ன ஜாகிரதையா பார்த்துட்டாயா போறோம், எம்பிலாத எலும்பே இல்லாத புழு ஜாத்தியில நாம் போய் பிறந்தாலும் உன்னிடத்துல அன்பு மாறாமல் இருக்கணும், அது ஒண்ணுதான் எனக்கு வேணுமே தவிர இந்த சம்சாரம் படுத்துற பாட்டிலே பக்தர்களுக்கே அவனிடத்துல அன்பு மாறி போக வாய்ப்புண்டு. நாம என்ன கேட்கலாம்னா, சுவாமின்னா அந்த அன்பு என்னிடத்துல மாறாமல் இருந்தா போறோம் என்ன, ரங்கநாதன் இடத்திலே திருமுடிசி ஆழ்வார் தானும் பிரார்த்திக்கிறார், ஆட்பார் துரிதருவாய் கண்டுகொள் என்று, நின் தாழ்பார் துரிதருவேன் தன்மையை, கேட்பார்க்க அரும் பொருளாய் நின்ன அரங்கனே, கேட்பார்க்க அரும் பொருள் சுலபலத்துல புரிஞ்சு போறதா, எவனெல்லாம் கேட்கிறானோ அவனுக்கு பகவானுடைய ஏற்றம் புரியும், ஆனா தான் பிரயத்தனப்பட்டு எவன் கேட்கணும் நினைக்கிறானோ அவனுக்கு அந்த அர்த்தம் புரிய போறதே கிடையாது. நாயமாத்மா பிரவச்சனேன லப்யா நமேதையான பகுனாஸ்ருதேன யமே வேஷ விருணுதே தேன லப்யா தசேச ஆத்மா விருணுதே தனும் ஸ்வாம். எவனெல்லாம் தன் வாக்கினாலே தன் மனத்தினாலே தன் கண்ணினால அவனை அறிந்து கொள்ளலாம்
என்று நினைக்கிறானோ அவனுக்கு அரும் பொருள். நிச்சயமா அவன் அறிஞ்சுக்க போறதில்லை, ஆனா அவன் கொடுத்த கண்ணாலே, அவன் கொடுத்த வாக்காலே, அவன் கொடுத்த காதாலே, அவனுடைய கருணாலையாலேயே அவனை அவன் காட்ட நாம பார்க்கலாம் நினைக்கிறானே, அவனுக்கு அது உயர்ந்த பொருள் கைவரும் என்பதைத்தான் இங்க திருமொழி சேழ்வார் தெரிவிக்கிறார். அரும் பொருளாய் நின் அரங்கனே, உன்னை விரும்புவதே வில்லேன் மனம். என்னுடைய மனம் உன்னையே எப்பொழுதும் விரும்பி கிடக்கிறது, நீயே என்னை விட்டுடாதே, நானும் உன்னை விட்டுடலை என்பதைத்தான் திருமொழி சேழ்வார் இந்த பிரபந்தத்தாலே அறிவித்தார். இது நான்காவது ஆழ்வாருடைய பாசுரம். அடுத்து நம்மாழ்வாருடைய பாசுரம்னு பார்த்தோம்னா 1102 பாசுரங்கள் திருவாய்மொழியான். ரங்கநாதனுக்கு என்னதான் என்று பெரியவர்கள் நிர்வாகம், வான்திகழும் சோலை, மதிலரங்கர், வன் புகழ் மேல், ஆன்ன தமிழ் மறைகள் 1000, ஈன்ன முதத்தாய் சடகோபன், மொயம்பால் வளர்த்த இசத்தாய் ராமானுஷன். சடகோபன் ஈன்றெடுத்தார் திருவாய்மொழி பிரபந்தத்தை. ராமானுஷர் 5 வியாக்கியானங்களுக்கு ஆணையிட்டு திருவாய்மொழியை தான் உரையாசிரியர்களை கொண்டு வளர்த்து விட்டார்ங்கிறது ரெண்டு பேருக்கும் இருக்கிற பெருமை. ஆழ்வார் 6 சாத்திருக்கார் 1102. எத்தனையோ திபதேசங்களுக்கு பல்லாண்டு பாடி இருக்கலாம், ஆனா இந்த பெரியவர் என்ன சொல்றார்னா, மதிலரங்கர் வன்புகழ் மேல் ஆன்ன தமிழ் மறைகள் 1000. மதிலரங்கர் ரங்கநாதனுடைய புகழுக்காகத்தான் 1000 பாசுரமே. சுவாமி இருக்கே திருவேங்கடமுடையானுக்கு, திருக்குடந்தைக்கு, திருக்கண்ணபுரத்துக்கு, ஒரு திபதேசத்துக்கு இருக்கேன்னு சொன்னார். இருக்கு, ஒருத்தன் இடத்துல கொண்டு போய் எல்லாத்தையும் சமர்ப்பிச்சிடும். சமர்ப்பித்த பிற்பாடு ஆறாரோ கையேந்து நின்று கொண்டிருந்தால் இவருக்கு கொஞ்சம் கொடுக்கலாம், அவருக்கு கொஞ்சம் கொடுப்போம், இவருக்கு கொஞ்சம் கொடுக்கும்னு எடுத்து பிரசாத விநியோகம் பண்றோமோ இல்லையோ, அந்த மாதிரி எல்லாருக்கும் கையில கொடுத்ததுதான் மற்ற விதேசங்களுக்கு சாத்தினது பகவானுடைய திருவடிகளுக்கு தான். இதனாலதான் ரங்கநாதனை பத்தி சேராதன உழவோ பெருஞ்செல்வர்க்குன்னு சொல்லுவார்கள். என்னைக்கு உலகத்திலே செல்வந்தர் இடத்துல செல்வம் சேர்ந்துட்டே போகும், இல்லாதவனிடத்துல குறைந்து கொண்டே போகும். அதே போலத்தான் இங்கு ஏற்கனவே 10 பேர் பாடியிருக்கா, 1102 எத்தனையோ பேர் இருக்காளே அவரவர்களுக்கு விட்டுடுவோம்னா கிடையாது கிடையாது. அவர்களுடைய பாசனமும் சேர்த்து ரங்கநாதனுக்கு தான் என்று சொல்ல பார்த்தோன்னா, இது செல்வந்தனிடத்துல செல்வம் சேருமா போலே. அந்த ஆழ்வார் பகவானுக்குன்னு 1102 பாடியிருந்தாலும் 7 பத்திலே 2வது திருவாய்மொழி கங்குலும் பகலுங்கிற பதிகம், இந்த 10-11 பாசுரங்களையும் ரங்கநாதனுடைய திருவடிகளுக்காகவே அமைத்தார். இதுல பெரியவர்கள்லாம் என்ன தங்கள் அபிப்பிராயமா காட்டினார்கள்னா, 5 பிரகாரம் பகவானுடையது. பரத்வம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சை என்ன 5 நிலைகள் பகவானுக்கு இருக்கு. இதெல்லாம் முதல்ல நாம் இந்த கோட்டியிலே பார்த்துள்ளோம். பரத்வம் பரவாசுதேவன், வியூகம் க்ஷீராப்திநாதன் பார்க்கடல், விபவம் ராமன் கண்ணன் முதலான அவதாரங்கள், அந்தர்யாமி உள்ள நம்ம மனத்துக்குள்ளேயே இருக்கிற உள்ளே உறைந்து கிடக்கிற பகவான், கடைசி அர்ச்சாவதாரம் திருவரங்கம், திருவேங்கடம், திருக்குடந்தை, திருக்கண்ணபுரம் முதலான திவ்யதேசங்கள். இந்த 5 நம்மாழ்வார் இந்த ஒரே பதிகத்துல பாடிவிட்டார். பரத்வம் எங்க இருக்குன்னா, வடிவுடை வானோர் தலைவனே பரவாசுதேவனை பாடினார். வியூகமூர்த்தி எங்க இருக்கான்னா, கடலிடம் கொண்ட கடல்வண்ணா க்ஷீராப்திநாதனை பாடிவிட்டார். அந்தர்யாமி உள்ள இருக்கிறவன் எங்க இருக்கான்னா, கட்கிலி கண்ணுக்கு விஷயமாகாத உள்ள இருக்கிறவனே என்னார். ராமனும் கண்ணன் எங்க இருக்கான்னா, காகுத்தா கண்ணனே ராமகிருஷ்ணர்களை பாடிவிட்டார். கடைசி அர்ச்சை எங்க இருக்குன்னா, செங்கையல் பாய் நீர் திருவரங்கத்தாய் அர்ச்சை இருக்குன்னு பாடிட்டார். 5 பிரகாரத்தையும் இந்த ஒரே பதிகத்தில் அமைத்தார். அது மட்டும் இல்லை, 10 சாரார்த்தத்தையும் இந்த ஒரே பதிகத்தில் அமைத்தார். பரத்வம், காரணத்துவம், வியாபகத்துவம், நியந்திருத்தம் முதலான ஒரு 10 அர்த்தத்தையும் இந்த ஒரே பதிகத்தில் அமைத்தார் ஆழ்வார். பரத்வம் வடிவுடவானோர் தலைவனே, அடுத்து காரணத்துவம் முன் செய்து இவ்வுலகம், வியாபகத்துவம் பகவான் எல்லா இடத்திலையும் பரவி இருக்கிறான் கட்கிலி, நியந்திருத்தம் காலசக்கரத்தாய், அதே போல காரணிகத்துவம் பகவன் இவள் திறத்தென் செய்கின்றாய், அதே போல சரண்யத்துவம் 10 பத்த நின்னானே, அடுத்து பகவானுடைய சக்தத்துவம் அலைகடல் கடைந்த ஆரமுதே. இது சொல்லிண்டே போக வேண்டிதான். இந்த 10 அர்த்தத்தையும் இந்த ஒரே பதிகத்திலே அமைத்தார் ஆழ்வார். இதற்கெல்லாம் சிகரம் வைத்தா போலே கங்குலும் பகலுங்கிற ஆழ்வாருடைய முதல் பாசுரம் அத்தியுதமான பாசுரம். அந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தில் ரங்கநாதன் எப்படி அனுபவிக்கப்பட்டான் பார்ப்போம். பதின்மர் பாடும் பெருமாள்னு பெருமையுடைய திருவரங்கநாதன், அவனை பத்தி நம்மாழ்வார் கங்குலும் பகலுங்கிற தன்னுடைய 10 பாசுரங்கள் திருவாய்மொழி 7-10 2வது திருவாய்மொழியிலே அனுபவிக்கிறார். இந்த பாசுரம் நம்மாழ்வாருடைய தாயார் பாவனையிலே தானே ஆழ்வார் பாடிக்கொள்வது. அம்மாழ்வாரோ திருமங்கி ஆழ்வாரோ தாங்களும் பெண்ணான தன்மையை ஏறிட்டு கொண்டு பாடுவர்கள். அதை போல அமைந்த ஒரு பாசுரம்தான். பெண்ணு தோழி, தோழியாகவும் பாடுவள், தலைமகளான பெண்ணாகவும் பாடுவள், தாயாராகவும் பாடுவள்.
இந்த மூணு நிலையில ஆழ்வாருடைய பாசுரங்கள் அமைந்திருக்கும். அதுல இது தாய் பாசுரம். இந்த தாய் என்ன சொல்றாள்னா, என் பெண்ணு ரங்கநாதனே கிடக்கிறாள், அதனால இந்த பெண்ணை கொண்டு போய் ரங்கநாதனுடைய சந்நிதிக்கு முன்பே இட்டு, ரங்கநாதனே இனி நம்மால இந்த பெண்ணுக்கு நல்லது செய்வது முடியாது, ஏன்னா எனக்கு தெரியாது எது நல்லதுன்னு. இந்த பெண்ணுக்கு இவளால நல்லது தேடிக்கொள்ள முடியாது, என்ன ஒன்ன நினைத்து மயங்கிய நிலையில அவ கிடக்கிறா. இனி மிச்சம் இருக்கிறது நீ ஒருத்தந்தான், நீ ஒருத்தந்தான் இவளுக்கு நல்லது செய்ய முடியுமே தவிர மத்தொன்னு இது நாங்கள் நினைக்கிறதுனால எந்த பயனும் கிடையாது. நீ நினைத்தா தான் இது காரியம் நடக்க போறதே தவிர இது நாம் நினைத்தது கிடையாதுங்கிறத நம்மாழ்வார் வெளியிடுவதுதான் இந்த பிரபந்தமே. கங்குலும் பகலும் கண்டுயில் அறியாள், கண்ணநீர் கைகளால் இறைக்கும், சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும், தாமரை கண்டன்னே தளரும், எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டென்னும், இருநிலம் கைதொழாவிருக்கும், செங்கையல் பாய் நீர் திருவரங்கத்தாய் இவள் திறத்து என் செய்கின்றாயே, இவள் திறத்தில் நீ என் செய்கின்றாயின்னு கொண்டு போய் நடுவில் இட்டு பிரார்த்திக்கிறாள் நம்மாழ்வாருடைய தாய். இதில் வியாக்கியானத்திலே உரையாசிரியர் நம்பிள்ளை மகாச்சாரியர் தன்னுடைய ஈட்டு அவதாரிக்கையில் என்ன தெரிவித்தார்னா, குரத்தாழ்வான பத்தின ஒரு சரித்திரத்தையும் சொல்லியிருக்கார் இந்த அவதாரிக்கா பிரகரணத்திலே. குரத்தாழ்வானுக்கு ரெண்டு திருக்குமாரர்கள், பராசர பட்டர் வேதவியாச பட்டர், அவர்கள் இருவருக்கும் மன வயது வந்துவிட அடுத்து கல்யாணமான சரியான பெண்ண தேடல் அவர். அவர் பெருமாள் பெருமாள்னு போயிட்டு இருக்காரு தவிர பிள்ளைகளுக்கு சரியா பெண்ண தேடல். அதனால குரத்தாழ்வானுடைய பத்னி மனைவி தாழ்வான் இடத்திலே போய் உங்க நம்பெருமாள் நம்பெருமாள்னு சொல்றீரே, அந்த ரங்கநாதன் இடத்துல போய் நல்ல மாட்டு பெண்ணு வரணும்னு கேட்கப்படாதா என்று ஒரு ஒரு நாள் சொன்னான். அவர் சொல்லுனா அவனிடத்துல எதை கேட்டு எனக்கு பழக்கம் கிடையாது, அவனா பார்த்து செரிஞ்சுதான் எனக்கு பழக்கமே தவிர நம்மால போய் அவன் முன்னாடி நின்று கேட்கறதெல்லாம் முடியாது என்று தவிர்த்துட்டே வந்திருக்கார் குரத்தாழ்வான். ஆனா அவன் சொன்னான், நான் என்ன நமக்காகவா கேட்க சொல்றேன், உமக்கு இருக்கிற அறிவத்தனையும் உன் குழந்தைகளிடத்துல உண்டு, அடுத்து கல்யாணம் பண்ணாதானே அவனுக்கும் ஒரு குழந்தை பிறந்து உம் அறிவு வீணாக போகாமல் இருக்கும், இத்தனை ஞானமும் இல்லைன்னா பயனற்று போடாதா, அதற்காக நான் கேட்கிறேனே தவிர நாம ஒண்ணு உலகத்து இன்பத்துக்காக நான் கேட்கலைன்னு சொல்ல, சரின்னு ஒரு நாள் ரங்கநாதன் திருமுன்பே பஞ்சாங்கத்தை வாசிக்க வேண்டியது அவருக்கு கடமை, பஞ்சாங்கத்தை காலங்கத்தால வாசிச்சு முடிச்சார், கொஞ்சம் ஒதுங்கி நின்னார். அப்பவும் பேசுவதற்கு அவருக்கு நான் எழலை. ரங்கநாதனா பார்த்து குரத்தாழ்வானே ஏதோ சொல்லணும்னு ஆசைப்பட்டு நிக்கிறாப்பில் இருக்கேன், சொல்லும் என்ன வேணும்னு கேட்க, இப்படித்தான் அவ கேட்க சொன்னார், என்னை தட்டு தருமாறு மெதுவா சொன்னார் குரத்தாழ்வான் அவன் திருமுன்பே. சரி பண்ணுறோம் பண்ணல எந்த வார்த்தையும் பதில் சொல்லல, இவர் சொன்னதை கேட்டு கொண்ட உடனே அடுத்த நாள் மன்னியை கொண்டு வந்து சேர்த்தார்கள்னு வீடு. உடனே எந்த பெண்ணை பார்க்கணுமோ பார்த்து திருக்கல்யாண குழந்தைகளுக்கு பண்ணி வச்சிருக்காங்க பெருமாள். ஆக நம் வீட்டுக்கு பெண்ணு தேடணும்னா கூட ரங்கநாதனை கேட்கிற சம்பிரதாயம் தான் இந்த சீவேட்டம சம்பிரதாயம். நம்ம நாம் எதற்கும் எதிர்பாராமல் அவன் கை எதிர்பார்த்திருக்கோம் இல்லையோ, அதைத்தான் இந்த தாயார் தெரிவிக்கிறார். இந்த பெண்ணுக்கு வாழ்க்கை உன்னால கிடைக்கணுமே தவிர இது என்னாலே ஏற்படுவதான்னு என்னை திருமண தூண்களுக்கு நடுவே கொண்டு போய் இட்டு, இவள் திற தென் செய்கின் நாய், நீ என்ன பண்ண போறாயின்னு இவள் இந்த பெண்ணை காட்டி காட்டுறாள். இந்த காட்டின நம்மாழ்வார் எப்படி இருக்காருன்னா, கங்குலும் பகலும் கண்துயில் அறியாள், பகல் வேளை இரவு வேளை எதிலையுமே தூக்கம்னா என்னதுன்னே இவளுக்கு தெரியாது. ஏன் நாம ஒருவேளை பகல்ல தூங்கலாம், இல்லாதவர்கள் ராத்திரியில் தூங்கலாம், ஏதோ ஒரு வேளை தூங்குவோம் இல்லையோ, இவர் ரெண்டு வேளையும் தூங்குறதில்லை. எதனாலே, அவனோட சேர்ந்திருந்தாலும் அவன் தூங்க ஒட்டுறதில்லை, அவனை விட்டு பிரிந்திருந்தால் விட்டு பிரிந்தமேங்கிற தாபத்தினால தூங்க முடியல. இந்த ரெண்டுமே பண்ண முடியல இவளாலே. ராத்திரி வேளையில நாமெல்லாம் தூங்குவோம், அதே போல பகல் வேளையெல்லாம் விழித்து ஓடி ஆடி பணம் சம்பாதிக்கிறோம். ராத்திரி வந்து விடுத்துன்னா சரி சௌக்கியமா தூங்க போறோம்னு ஆனந்தம் சம்சாரிகளுக்கு உண்டு. அதே காமினிகளாக தலைமகள்கள் இருந்தால் ஒரு தலைவனை குறித்து தலைவியானவள், அவன் வருவன் வருவன் எதிர்பார்த்திருப்பவள், பகல் பொழுதிலே தூங்கி இரவு பொழுதிலே அவனோட கழிக்க வேணும்னு நினைத்து விழித்திருக்கலாம். சில பேர் ராத்திரியில தூங்கி பகல்ல முழிச்சுக்கலாம், சில பேர் பகல்ல தூங்கி ராத்திரியில விழிக்கலாம். இந்த பெண்ணுடைய சிரமம் என்ன தெரியுமா, இவன் நம்ம கோட்டியிலே சேரலே, காமினியனுடைய கோட்டியிலே சேரலே, ரெண்டு கோட்டியிலும் சேராமல் கங்குலும் பகலும் கண்துயில் அறியாள், கண்துயில் கொள்ளாள்னு பாசனம் இல்லை, கண்துயில் அறியாள். இவள் கண்களுக்கு தூக்கம்ங்கிறது என்னதுன்னே தெரியாது, படிக்கவே இல்லை, தூக்கம்ங்கிறது தெரிஞ்சிருந்து விடல, தூக்கம்ங்கிறது தெரியவே இல்லையே அந்த நம்மாழ்வாருக்கு. கங்குலும் பகலும் கண்டுகள் அறியாள், கண்ணநீர் கைகளால் இறைக்கும், அவன் நினைத்து நினைத்து கண்கள்லேருந்து நீர் அருவியாக கொட்ட அதை மட்டும் தன் கையை வச்சு விலக்கி விலக்கி விட்டுக்கிறாளாம். என் கீழே ஒண்ணுமே தெரியல, மயக்கம் போட்டு கிடக்கிறாள்னு சொல்லிட்டு அடுத்தது கண்ணநீர் கைகளால் இறைக்கும்னா, முதல்ல இந்த நீர் அருவி போலே வர கைகளால் அதை தள்ளவே முடியாது. கடல் இருக்கு நிறைய ஜலம், அதை தன் கையால எடுத்து எடுத்து வெளியில கொட்டி கடலை வட்டடிச்சிடுறேன்னு சொன்னா
யாராலையும் நடக்காத காரியம். அதே போல அருவி போல கொட்டுகிற கண்ணீரை இவள் கைகளால விளக்கி இருக்கவே முடியாது. போனா பொருத்த அப்படியே விளக்கிறான்னு வச்சுப்போம். எதற்காக விளக்குகிறாள்னா, எவ்வளவோ மயக்கம் இவளுக்கு இருந்தாலும் ஒருவேளை ரங்கநாதன் தன் முன்னாடி வந்து நின்று விட்டால், இந்த கண்கள்லே இந்த அருவியா ஜலம் கொட்டிட்டே இருந்தா அப்ப அது திற போட்டாப்பல் அவனை சேவிக்க முடியாம மறைத்து விடுமே, அது கூடாதுங்கிறதுக்காக கண்ண நீர் கைகளால் இறைக்கும். தள்ளி தள்ளி விட்டுக்கிறாளாம் தன்னுடைய கைகளை கொண்டு கண்கள்ல வருகிற நீரை கண்ண நீர் கைகளால் இறைக்கும். சங்கு சக்கரங்களென்னு கைகூப்பும். பகவன் உன்னுடைய சக்கரம் சங்கு, அதோட சேர்ந்து நான் சேவிக்க வேண்டும் என்று சொல்லி வாய தரகிற. ஆனா வாயில பேசுற அளவுக்கு சக்தி இந்த பெண்ணனுடைய உடம்புல இல்லை. பெரிய பெருமானுடைய சங்க சக்கரத்தை சேவித்தவன் மேல வாய் திறந்து பேசவான அவனால முடியுமா? இது முடியாது. என்ன பண்ணா சங்கு சக்கரங்கள்னு சொன்னாலே தவிர அதுக்கு மேல வாய் போகல. கை கூப்பும், கையை கூப்பிட்டு பேசாம இருந்துட்டான். அவ்வளவுதான் பண்ண முடியும். நமக்கு அபாரமா தண்ணீர் குடிக்கணுங்கிற விடா இருந்தா என்ன பண்ணுவோம்? தண்ணீர் வேணும், தண்ணீர் வேணும்னு கேட்போம். ரெண்டு நிமிஷம் கேட்கலாம், அஞ்சு நிமிஷம் கேட்கலாம். இந்த விடாய் தாகம் அதிகமாயிட்டே போச்சுன்னா என்ன பண்ணுவோம்னா, இந்த கையை எடுத்து விரல்ல வச்சு தாகம் தண்ணீர் குடிக்கணும் கையால காமிச்சிடறோம் இல்லையா? அவ்வளவுதான் பண்ண முடியும். பேசுறதுக்கு தண்ணீர்னு சொல்லக்கூட சக்தி இல்லைன்னு அர்த்தம். அதே போல இங்க ஆழ்வார் தான் போட்டார். சங்கு சக்கரங்கள் சொல்ல ஆரம்பிச்சு மேல சக்தி இல்ல ஆழ்வாருக்கு. சங்கு சக்கரங்கள் என்ன கைகூப்பும். அடுத்தது கையை கூப்பிட்டார். இந்த சங்க சக்கரங்களை பாடினவர் அது நேர கண்ணுல வந்து தானே சேர்றது. சங்க சக்கரங்களுக்கு பக்கத்துல இருக்கிற கண்ணு இல்லையா? இந்த சங்க சக்கரங்களை சேவித்த ஆழ்வார் உடனே கண்ணு ஞாபகத்துக்கு வர தாமரை கண்ணன்னே தளரும். இந்த தாமரை கண்ணனுடைய கண்ணோக்கத்தை கண்டார், தளர்ந்து போக தொடங்கினார் ஆழ்வார். தாமர கண்ணு நபெருமானுடைய கண்ணுக்கு இருக்கிற ஏற்றம்னு தெரிஞ்சுக்கணும்னா, சம்பாஷமான இவ சர்வவசம் வதேன மந்தஸ்மிதேன மதுரேனஜ வீக்ஷணேன. தன்னுடைய மதுரமான கண்ணழகை காட்டித்தான் அடியார்களுடைய தாபத்தை தீர்க்கிறான் பகவான். ஏதே சங்ககதா சுதர்சன பிரதா க்ஷேமங்கரா பாகவா பாதத்வந்தமிதம் சரண்யம் அபயம் பத்ரஞ்சவோ ஹேஜனாஹ இத்யுஜுஷி அபயங்கரே கரதலே ஸ்மேரேண வக்திரேண தத் வியாகுர்வன்னிவ நிர்வகேன் மமதுரம் ஸ்ரீரங்க சர்வம் சாஹான்னு சாதித்தார் சுவாமி பராசர பட்டர்ங்கிற பெரியவர். ஸ்ரீ ரங்கராஜஸ்தவத்திலே பகவானுடைய நின்ன திருக்கோலம் அதுல எல்லாமே அழகுதான். இருந்தாலும் இந்த கண்ணுக்கு இருக்கிற தனியான ஏற்றம்னா, அடியார்கள் எவ்வளவு குற்றம் புரிந்திருந்தாலும் அத்தனை குற்றத்தையும் மறந்து அதை க்ஷமித்து அதையே தனக்கு போக்கியமாக கொண்டு இந்த கண்ணால தானே பகவான் நம்மோட பேசவே பேசுறான். வாய் பேசுறது இல்லை. இந்த கண்ணு பேசுமானா தூதுசை கண்கள் அழ்வார் தெரிவித்தார். தூது விடுமா இந்த கண்ணு? ஐயோ எங்கெங்கயோ என்னை விட்டுட்டு நீ போகணுமா? நான் ரங்கநாதனாக உனக்குன்னு இருக்க என்னை அனுபவிக்கிறத விட்டுட்டு உனக்கு வேறேதான் உண்டா என்று தூது அனுப்புமா இந்த கண்ணு? உயிர்க்கெல்லாம் தாயா அளிக்கின்ற தண்டாமரை கண்ணன் பகவான், இந்த உயிர்களுக்கெல்லாம் தாய் அந்த கண்ணு தானே. அந்த கண்ணை பார்த்து மயங்கினார் ஆழ்வார். தாமர கண்ணன்னே தளரும். அடுத்து தெரிவித்தார், எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டுன்னு. உன்னை விட்டு என்னால தரிக்க முடியாது. உன்னை விட்டுன்னா கண்ட விஷயங்களை நான் பற்றிருந்தேன்னா விட்டுடுன்னு சொல்லலாம். நான் பத்தினதோ உன்னை, அதனால உன்னை விட்டு பிரிய முடியாதுன்னா. ரெண்டாவது சொன்னார், கண்ட விஷயங்கள்னா எதேதோ வெளி உலகத்து விஷயம் இல்லை. பரவாசுதேவனை பற்றிருந்தா விட்டுடுவேன், திருப்பார்கடலை பற்றிருந்தா விட்டுடுவேன், ராமனையோ கண்ணனையோ ஆசைப்பட்டிருந்தா கூட விட்டுடுவேன். எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டு. உன்னை விட்டுன்னா ஸ்ரீரங்கநாதனான உன்னை விட்டு. மத்தொன்று தரிக்க நம்மாலே முடியாது. உன்னை விட்டுன்னு எங்கனே தரிக்கேன், உன்னை விட்டுன்னு இருநிலம் கைதொழாவிருக்கும். அடுத்த நிமிஷம் கீழே அமர்ந்து கொண்டு இவருடைய கண்கள்லேருந்து நீர் அருவியாக பெருக கீழே போய் கோலத்திலையும் மணல்லையும் அந்த அருவி நீர் பட்டு அப்படியே சகதியாக மாற இருநிலம் கைதொழாவிருக்கும். இந்த தொழாவி தொழாவி பார்க்கறா ஏதானு கிடைக்குமா கிடைக்குமான்னு. இப்படிப்பட்ட செங்கையல் வாய் நீர் திருவரங்கத்தாய் இவள் திறத்து என் செய்கின்றாய், இவள் இடத்துல நீ என்ன செய்ய போகிறாயின் ஆழ்வார் தான ரங்கநாதன் இடத்துல கேட்டதுதான் இந்த கங்குலும் பகலும் பதிகத்துக்கே உயர்ந்த அபிப்பிராயம். ஆக நம்மாழ்வார்ங்கிற பெண் ரங்கநாதனால தான் அனுகிரகிக்கப்பட்டு அவள் வாழ்க்கை அடைய வேண்டும் என்பதை தாய்ப்பாசுரமாக ஆழ்வார் அமைத்து காட்டினது. கங்குலும் பகலும் பதிகம் முழுமையுமே பத்து பத்துக்களுடைய அர்த்தங்களும் இந்த பத்து பாசுரத்துல உண்டு. ஐந்து நிலைகளுடைய பிரபாரமும் இதே பத்து பாசுரத்துக்குள்ளே உண்டு. அதனாலதான் பெரியவர்களும் வாந்திகளும் சோலை மதுளரங்கர் வன்புகழ் மேல் ஆன்ன தமிழ் மறைகள் ஆயிரம் ஆயிரம் பாசுரங்களுமே ரங்கநாதனுக்குன்னு அறுதியிட்டு காட்டினார்கள். அது நம்மாழ்வார் ரங்கநாதனை அனுபவித்தது. அடுத்தாழ்வார் கொல்லிகாவலன் கூடல் நாயகன் கோழிக்கோன் குலசேகரன் குலசேகர பெருமாள் சேர தேசத்திலே திருவவதாரம் பண்ணார். அவர் பெருமாள் திருமொழிங்கிற பிரபந்தத்தாலே ரங்கநாதன் அத்தியுதமாக அனுபவித்தார். முப்பத்தி ஒரு பாசுரங்கள் குலசேகர ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார் ரங்கநாதனை. அதில் ஒரு பாட்டில் காட்டுறார், வன்பெரு வானகமுய்ய அமரருய்ய மண்ணுய்ய மண்ணுலகில் மனுஷருய்ய
துன்பமிகு துயரகல அயர் ஒன்னெல்லா சுகம் வளர ஆமகிழும் தொண்டர் வாழ அன்புடு தந்திஷ நோக்கி பள்ளி கொள்ளும் அணியரங்கன் திருமுற்ற தடியார் தங்கள் இன்பமிகு பெருங்குழுவு கண்டு யானும் இசைந்து உடனே என்று கொலோ இருக்கு நாளே. என்னன்னைக்கு தாய்ந்த ரங்கநாதனுடைய அடியார்கள் கூட்டத்திலே இசைந்து நானும் ஒருத்தனாக சேர்ந்து அடியார்களுக்குள்ள அடியானாக சேர்ந்து என்னைக்கு இருக்க போகிறேனோ தெரியவில்லை என்னதான் குலசேகராழ்வார் பகவானை பத்தி அனுபவித்து போஷனம் இட்டிருக்கிறார். என்னுடைய கண்ணார எண்ணுகளோ கழிக்குனாலே கண்ணால என்னைக்கு தான் பார்ப்பேனோங்கிறார். இந்த சென்னி தலையாலே என்னைக்கு தான் வணங்குவேனோங்கிறார். கைகளாலே என்னைக்கு கை கூப்புவேனோங்கிறார். அதே போல அரங்கன் திருமொத்த தடியார்கள் இன்பமிகு பெருங்குழுவு கண்டு ஆனந்தமா அவர்கள்லாம் சேர்ந்து சேர்ந்து நிற்கிறார். என்ன ஆனந்தம்னா வன்பெரு வானகமுய்ய நித்தியசூரிகளுடைய மண்டலம் பரமவதம் அது உய்வதற்காக வன்பெரு வானகமுய்ய அமரருய்ய தேவர்களோ நித்தியசூர்களோ வாழ்வதற்காக மண்ணுய்ய மண்ணுலகில் மனுஷர் உய்ய இந்த உலகம் வாழ்வதற்காக இவ்வுலகத்தில் இருக்கிற அடியார்கள் எல்லாரும் வாழ்வதற்காகத்தான் அன்புடு தெந்திச நோக்கி பள்ளி கொள்ளுகிறான் பகவான். தெந்திச இளங்க நோக்கி விபீஷணாழ்வான கட்டாட்சித்துக் கொண்டே அவனுக்கு அருளை புரிந்து கொண்டே என்னைக்குமே தன் குழந்தைய அப்படி விளையாட விட்டிருந்தாள்னா அதை பார்த்துட்டே தாய் படுத்திருக்கிறாள் இல்லையோ அதே போல தன் குழந்தையான விபீஷனை தெற்கு திக்கிலே விளையாட விட்டு அவனையே நோக்கி கொண்டு கிடக்கிறான் பகவான். அந்த அரங்கன் திருமுற்ற தடியார்கள் அவர்களுடைய இன்பமிகு பெரும் குழுவு அவர்களுடைய சன்னிதானத்துல நானும் சேரணும். எப்படி சேரணும்னா இன்பமிகு பெரும் குழுவு கண்டு யானும் இசைந்து உடனே எண்ணுகளோ இருக்கு நாளே. இசைந்தென்னால் நான் ராஜாங்கிறத மறந்து அடியார்களுக்குள்ள ஒருத்தனாக இருக்க வேண்டும். ராஜாதிராஜனான திருவரங்கநாதன் திருமுன்பே நான் ராஜான்னு சொல்லிக்கிறதுல ஏதான அர்த்தம் உண்டா? அதனால அடியார்களுடைய ஒருத்தனாக சேர்ந்திருக்க வேணுங்கிறதே குலசேகராழ்வார் பிரார்த்தித்தார். அரங்கநாதனை தவிர வாழ்க்கையில் எனக்கு இச்சை கிடையாதுங்கிறதே அதே ஆழ்வார் காட்டினார். மெய்யில் வாழ்க்கையை மெய்யன கொள்ளும் இவ்வையன் தன்னுடன் கூடுவதில்லையான் ஐயனே அரங்காயன் அழைக்கின்றேன் மையல் கொண்டொழிந்தேன் என் தன் மாலுக்கே என் மாலனான ரங்கநாதனுக்கு மையல் கொண்டொழிந்தேன் அவன் பேர்ல எனக்கு பைத்தியம் பிடித்தது. இந்த உலகத்தவர்கள்லாம் எப்படி பேசிக்கிறா தெரியுமா? மெய்யில் வாழ்க்கையை மெய்யன கொள்ளும் இவ்வையன் தன்னுடன் கூடுவதில்லையான் மெய்யில்லாத இந்த சரீரத்தை போய் மெய்யான ஆத்மா ஆத்மா நினைச்சிருந்து இந்த உலகம்ங்கிறது பொய்யின்னே தெரிந்து கொள்ளாமல் இது மாறிண்டே இருக்குங்கிற ஞானம் கூட இல்லாமல் ரங்கநாதன அருகில கூட வராமல் இருக்கிறார்களே இந்த வையகத்தோட நான் கூட போவது கிடையாது. பின் ஆரோட கூடுவேன் ஐயனே அரங்காயன் அழைக்கின்றேன் ஐயனே அரங்கா நல்லவேளை இவர்களோடே சேர ஒட்டாமல் என்னை நீ தடுத்து கொடுக்க வேண்டும் என் அழைக்கின்றேன் மையல் கொண்டு ஒழிந்தேன் இந்த மாலுக்கே இந்த மாலான உன்னிடத்திலே பைத்தியம் பிடித்து திரிகிறேன். தன்னை பைத்தியம்னு சொல்லிட்டார் குலசேகர ஆழ்வார். உடனே ஊர் உலகம் எல்லாம் இவரை பார்த்து பைத்தியம் பைத்தியம்னு கேள்வி பண்ணார் சொல்றார். நான் பைத்தியமே என்ன தன்னை பைத்தியம்னு ஒத்துண்டு ஆழ்வார் பாடியிருக்கார். பெயரே எனக்கு யாவரும் யானுமோர் பேயனே எவர்க்கும் இது பேசியன் ஆயனே அரங்கா என் அழைக்கின்றேன் பேயனாய் ஒழிந்தேன் எம் பிரானுக்கே பேயரே எனக்கு யாவரும் நான் எல்லாருக்கும் பேய்தான் என்னை பார்த்து பைத்தியம் பைத்தியம்னு ஊர் உலகத்துல எல்லாரும் ஏசுகிறார்கள். அவ எதனால ஏசறான்னா உலக இன்பம்னா என்னதுன்னே தெரியாமல் இது என்ன நம்பெருமாள் ரங்கநாதன் ரங்கநாதன் சொல்லிட்டு இருக்கேன் இது பித்து என்ன என்ன பார்த்து ஏசரா. ஆனா எனக்கு என்ன தோன்றதுன்னா சில சமயம் ஒரு கூண்டுக்குள்ளே இருப்போம் அந்த பக்கத்துல இருக்கிறவனுக்கு இந்த பக்கத்துலவா கைதின்னு தோணும் இந்த கூண்டுக்கு இந்த பக்கத்துல இருக்கிறவனுக்கு அந்த பக்கத்துல இருக்கிறவன் தான் கைதின்னு தோணும். அதே போல இங்க குலசேகர என்ன பண்றார் எல்லாரும் என்ன பார்த்து பைத்தியம்ங்கிறார் திரும்பி பார்த்தா இவர்கள் தான் எனக்கு பைத்தியமா படுறது. இவர்களுக்கு என்னன்னா ரங்கநாதனையே நினைக்காமல் மற்ற இடத்திலேயே சுத்தின் இருக்காள் இது என்ன பித்துன்னு எனக்கு தெரியல இது பேசியன் இதே போல பேசி பிரயோஜனமே கிடையாது வேண்டாம் விட்டுடுவோம். ஆயனே அரங்கா என் அழைக்கின்றேன் ஆஹா பேயனாயுழிந்தேன் என் பிரானுக்கே நான் பேயன்தான் எம் பிரானான பகவானிடத்துல பித்து பிடித்தவன் குலசேகராழ்வார் ரங்கநாதனை பத்தி பெருமாள் திருமொழி பிரபந்தத்திலே அற்புதமா அனுகிரகித்தார். அடுத்த பெரியாழ்வார் தான் பகவான் ரங்கநாதனுக்குன்னே 35-36 பாசுரங்களை அனுகிரகித்தார். அதுல ஒரு பாசுரம் துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணை யாவரன்னே ஒப்பிலேனாகிலும் நின்னடைந்தேன் ஆனைக்கு நீ அருள் செய்தமையால் ஏய்ப்பெண்ணை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவனை பள்ளியானே அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். பெரியாழ்வார் பகவானை பார்த்து சொல்றார் கடைசி காலம்னு ஒன்று வரும் அந்த காலத்துல கை சொன்னபடி கேட்காது கால் சொன்னபடி கேட்காது கண்ணு சொன்னபடி பார்க்காது
அன்னைக்கு உன்னை நினைத்து உருகிறதுக்கு என்னால முடியாது. ஏன்னா நான் சொன்னபடி என் அங்கங்களே என்ன கேட்க போறதில்லை. அதனால அன்னைக்கு நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். இந்த அங்கங்கள் என்னை நலிகிற காலத்தே உன்னை நினைக்க என்னால முடியாது. அதனால அப்பொழுதைக்கு இப்பொழுதே சொல்லி வைத்தேன், அன்னைக்கு என்னால முடியாதுங்கிறதுக்காக இப்பவே சொல்லிட்டேன்னு தெரிவித்தார். ஆக நம்முடைய உடம்போ மனதோ அங்கங்களோ நாம சொல்படி கேட்கிற காலத்திலேயே ரங்கநாதனை சேவித்து சரணம்னு சொல்லிட்டோம்னா அது அன்னைக்கும் போருங்கிறது பெரியாழ்வார் காட்டின் அபிப்பிராயம். தென்னாடும் வடநாடும் தொடனென்ன திருவரங்க திருப்பதி, இந்த தென்னாட்டுக்கும் வடநாட்டுக்குமாக நடுவான திவ்யதேசமாக சிவசாதிக்கிறான் பகவான். அந்த திருப்பதியான பெருமான் வராக பெருமானுடைய சரம ஸ்லோகம், அகம் ஸ்மராமி மத் பக்தம் நயாமி பரமாங்கத்தையும், நீ உன்னுடைய வாழ்க்கை சரியா இருக்கிற காலத்தே மனது கட்டுப்பாடல் இருக்கச்சே, வாதம் பித்தம் சிலேஷ்மம் எல்லாம் சரி சமமான நிலை மேல இருக்க செய்தேவே என்னை பத்தி நினைத்து விடுவாய். அப்புறம் நீ கல்லு போல கட்ட போல ஒரு நாள் கடக்க போறிய, கடைசி காலம் அன்னைக்கு நீ நினைக்க வேண்டாம், நான் நினைத்துக் கொள்ளுகிறேன்னு தெரிவித்தான் வராக பெருமான். அத்தையே ரங்கநாதனுடைய திருவடிகளிலே சமர்ப்பித்து பெரியாழ்வார் பாசுரம், அப்பொழுதைக்கு இப்பொழுதே சொல்லி வைத்தேன். ஆஹ், இன்னைக்கு நம்ம கண்ணு பாக்குறதுன்னா போய் ரங்கநாதனை சேவிச்சு விடணும், இன்னைக்கு நம்ம காது கேட்கறதுன்னா அவனை பத்தி வைபவத்தை கேட்டு விடணும், இன்னைக்கு நம்ம வாய் பேசுறதுன்னா அவனை பத்தி இன்புற்று விட வேண்டும். ஏன்னா நாளைக்கு இந்த கண்ணு பார்க்குமா காது கேட்குமா வாய் பேசுமான்னு தெரியாது. ஆஹ், இன்னைக்கே நடத்தினோங்கிறதே பெரியாழ்வார் அனுகிரகித்தார். அது ஏழாவது ஆழ்வார் பாசுரம். அடுத்த ஆழ்வார் எட்டாவது தொண்டரடிப்புடி ஆழ்வார், அரங்கநாதனுக்கென்னே பிறந்த ஆழ்வார். மத்த ஆறு பாடினாலும் பாடலாம் பாடாமலும் போகலாம். 55 பாசுரங்கள், திருப்பள்ளி எழுச்சி 10 பாசுரம், அரங்கத்தம்மா பள்ளி எழுந்துருளாயே, அரங்கத்தம்மா பள்ளி எழுந்துருளாயே, தமேவ மத்வா பரவாசுதேவம் ரங்கேசையும் ராஜவதர்கிணியம் பிராபோதகியும் யோகத சூத்ரிமாலாம் பக்தாங்கிரியனும் பகவந்தமீடே எழுப்பினார், துயில் எழுப்பினார் திருப்பள்ளி எழுச்சி பாடி ரங்கநாதனை திரு தொண்டரடிப்புடி ஆழ்வார். அதே போல அடுத்த பிரபந்தம் திருமாலைங்கிற அற்புத பிரபந்தத்திலே ரங்கநாதனுக்காக 45 பாசுரங்களை அமைத்தார். அதில் என்ன சொல்லியிருக்கார் ஆழ்வார்னா, பரமபதம் உனக்கு ஒரு இடம், இந்த உலகம் உனக்கு ஒரு இடம், இந்த ரெண்டு இடம் தான் சாஸ்திரமத்தினை ஒத்துன்று, ஒன்னு நித்திய விபூதி மத்தொன்னு லீலா விபூதி. என்னைக்குமே அழியாதது நித்திய விபூதி, அப்பப்ப அழிஞ்சு அழிஞ்சு உருவாகிறது லீலா விபூதி. இங்க தொண்டடி புடியாட சொல்லிட்டார், இந்த ஸ்ரீரங்க இந்த ரெண்டுலையும் சேராது, இது மூணாவது விபூதி. உனக்கு மூணாவது விபூதினு ஒண்ணு இருக்கும்னா அது ஸ்ரீரங்கம் தான். அதுலதான் நான் இருக்கணுமே சொல்ற, நீ கொடுக்கிற பரமோதம் எனக்கு வேண்டாம், இந்த உலகத்து வாழ்க்கை எனக்கு வேண்டாம், ஸ்ரீரங்கத்திலேயே நித்தியவாசம் பண்ணுவோங்கிறதான் தொண்டடிப்புடி ஆழ்வார் அற்புதமா தெரிவித்தார். அவர் காட்டின பாசுரம்னு பார்த்தோம்னா, யாரும் திருவரங்கம் திருவரங்கம்னு ஒரு தடவையான வாழ்க்கையில சொல்லணுங்கிறார். மரம் சுவர் மதிலெடுத்து மறுமைக்கே வரும பூண்டு, புறம் சுவர் ஒட்டமாடம் பொருளும் போது அறிய மாட்டீர், அறம் சுவராகி நின்ன அரங்கனார் காட்சையாதே, புறம் சுவர் கோலம் செய்து புல்கம்ப கிடக்கின் நீரே. ஏதேதையோ இந்த உலக இன்பத்தையும் உடலையும் பார்த்து கொண்டு துய்க்கிறீர்களே தவிர இதெல்லாம் ஒரு நாள் திடீர்னு விழுந்து விடும். ஆனா விழாத பகவான் ரங்கநாதன் என்னென்னைக்கு சைனத்து சேவை சாதிக்கிறான், அவனை பத்தி திருவரங்கான்னு ஒரு தடவை சொல்லாமல் ஸ்ரீரங்கம்னு சொல்லாமல் புறம் சுவர் கோலம் செய்து, இதற்கு போய் கோலம் பண்றீர்கள் எத்தனையோ ஆபரணம் எத்தனை அணிகலன் எத்தனை வேட்டி எத்தனை புடவை இது இத்தனை இதுக்கு போட்டுருக்கமே தவிர இது எல்லாமே திருவரங்காங்கிற ஒரு சொல் என்பதை மறந்து விட்டீர்கள். வாழ்க்கையில ஒரு தடவை திருவரங்கம் என்று சொல்லாதவனாயிருந்தா என்ன ஆகும் அவனுடைய நிலைங்கிறதை இந்த பாசர கடைசி வரியில காட்டார் ஆழ்வார். புல் கவ்வ கிடக்கு நீரே, அவன் மறித்து சரீரத்தை கொண்டு போய் போட்டுறாள் இல்லையோ அந்த உடலை பட்சி கழுகு பருந்தெல்லாம் வந்து வந்து கொத்தி பார்க்கும், அதுகளுக்கு ஆகாரமா வச்சுக்கணுமோ இல்லையோ, இந்த கொத்தி பார்க்கிற காலத்தே திருவரங்கம்னு சொன்ன உடலாக இருந்தால் சாப்பிட்டுடுமா, ஆனா திருவரங்கம் இது வாழ்க்கையில சொல்லாத உடலாக இருந்தால் புல் கவ்வ கிடக்கு நீரேன்னார் ஆழ்வார். புல் உண்ண கிடக்கின்றீரேன்னு பாசனம் இல்லை, உண்ணும் திருவரங்கம்னு நீ சொல்லியிருந்தியானா அது உண்ணும், ஆனா வாழ்க்கையில சொல்லாம இருந்திருந்தியானா புல் கவ்வி விட்டுடு போடுமே தவிர அது ஒரு நாள் அதை கொள்ளவே கொள்ளாது. வண்டின முரளும் சோலை, மயிலம் ஆளும் சோலை, கொண்டல் மீ தனமும் சோலை, குயிலினம் கூவும் சோலை, அண்டர் கோன் அமரும் சோலை, அணி திருவரங்கம் என்ன வாழ்க்கையில ஒரு நாள் அணி திருவரங்கம் என்று சொல்லாமல் இருந்திருப்பன் என்னால் மிண்டர் பாய்ந்து உண்ணும் சோற்றை விலக்கி நாய்க்கிடுமினீரே. அவன் அத்தனை பேர் இருகால் மாடுகள், அவ்வளவுதான் சொல்லலாமே தவிர இவனுக்கு ரெண்டு கால் இருந்து பிரயோஜனம் என்ன, மாட்டுத்தனம் தான் இவன் நடத்தி இருக்கும். நீ எப்ப மாடாயிட்டியோ இனிமே உனக்கு சோறு வேண்டாம், சோற்றை விலக்கி நாய்க்கிடுமினீரே. நான் நாய்க்கு கூட நன்றி இருக்கும், ஆனா ரங்கநாதன் இடத்துல நன்றி இல்லாம நடக்கிற நீ போய் உனக்கு சோறு வேண்டாம். ஒருத்தர் கேட்டார் சோறு வேண்டாம்னு சொல்லிட்டா பசிக்குமே பசிக்கும், நூறு ஆழ்வார் சமாதானம் சொன்னால் புல்லை திரும்பினேன்னு அவன் பசிக்கும், ஏற்கனவே பசுமாடுன்னு சொல்லிட்டோமோ இல்லையோ, இனி அன்னம் ஆகாரம் இல்லை
புல்லை திரும்பினேன், இந்த புல்ல கொடுத்து தான் இவன் ஜீவனத்தை நடத்தி ஆகணும். ஆக தொண்டடி புடியாழ்வார் ரங்கநாதன் என்னும் அரங்கம் என்னும் ஒரு தடவையாவது சொல்லி ஆகணும். இதை தன்னுடைய பாசுரத்திலே ரங்கநாதனுடைய கிடந்த அழகை சேவித்து பல்லாண்டு பாடினார். இனிதிற திவலமோத எரியும் தன் பறவமீதே தனி கிடந்து அரசு செய்யும் தாமரை கண்ணனே மான். அந்த பகவானை சேவித்தா எப்படி சேவிக்கலாம்? வடக்கு திக்கிலே பின்புறத்தை காட்டியிருக்கிறான், தெற்கு திக்கு நோக்கி கிடக்கிறான், கீழ திசையிலே திருவடிகளை நீட்டி இருக்கிறான், மேல திசையிலே திருமுடியை வைத்திருக்கிறான், குடதிசை முடிய வைத்து குடதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்க நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலும் ஆ கண்டு உடலனுக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே. இவன் சயனித்த வடிவழக கண்டாலே உடலெல்லாம் எனக்கு உருகுகிறதே, என்னால ஒண்ணும் பண்ண முடியல, மருந்து ஏதானு இருந்தா ஏ உலகத்தீரே உருகாமல் இருக்கிறதுக்கு நீங்க தான் வழி சொல்லணும். இந்த ரெண்டு தூண் வச்சிருக்கா ரங்கநாதனுடைய ஆஸ்தானத்துக்கு முன்பாக. எதற்குன்னா அவனை சேவிக்க போக செய்தே நாம உருக தொடங்குறோமோ இல்லையோ, உருகாம கெட்டியா பிடிச்சுக்கிறதுக்கு தான் அந்த தூண்கள் இரண்டுமே. உடலை குருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே, உலகத்தார பார்த்து தொண்டடி பொழி ஆழ்வார் கேட்டார். உடனே நாம சொன்னோம், எங்களாட்ட இருந்துட்டீர்னா உனக்கு உருகவே உருகாது. ஏன் உம்மாட்ட இருக்கிறதுன்னா என்னதுன்னா, ரங்கநாதனை மறந்து உலக விஷயத்தையே ஞாபகம் வச்சுக்கணும், ரங்கநாதன் நினைப்பதே கூடாதுன்னார். உடனே தொண்டபடி ஆழ்வார் தெரிவித்தார், நீ சொல்ல வேண்டாம், அதை நான் ரொம்ப நாளா முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், ஆனா என் சிரமம் என்னன்னா அதை நடைமுறைப்படுத்தத்தான் என்னால முடியல. அதை அடுத்த பாசனத்திலே தெரிவித்தார், பாயுநீர் அரங்கன் தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருநன்மார்பும் மரகத உருவும் தோளும் தூய தாமரை கண்களும் துவரிதழ் பவள வாயும் ஆயசீர் முடியும் தேசும் அடியரோர்க்கு அகலலாமே. அவனுடைய திருமார்பையும் திருத்தோள்களையும் பவழமயமான பகவானுடைய திருமேனியும் அவனுடைய உயர்ந்த கண்ணழகியை சேவித்த அடியார்களால் அகலுவது ஒரு நாளுமே முடியாது. அந்த பகவான் தான் என் சந்தேகத்தையே விலக்கி கொடுத்தான். மெய்யற்கே மெய்யனாகும் விதியிலா என்னை போல, பொய்யற்கே பொய்யனாகும் புட்கொடி உடைய போமான். பகவான் பண்ணது என்ன? உய்யப்போம் உணர்வினார்கட்கு ஒருவனன் உணர்ந்த பின்னை. நீ ரங்கநாதான் ஓடி வர வேண்டாம், நான் நன்ன உய்வு வழி அடையணும். உய்யப்போம் உணர்வினார்கட்கு நான் நல்ல வழிக்கு போகணுங்கிற சின்ன எண்ணம் வந்திருக்கேன் ஒருத்தனுக்கு, அவனுக்கு கூட ஒருவனன் உணர்ந்த பின்னை இது வழி ஒருத்தன் இருக்கிறான் என்ன நினைத்து கொண்டா கூட போறோம், அவனுக்கு ஐயப்பாடு அறுத்து தோன்றும் அழகனூர் அரங்கம் என்னே. நீ ஓடி வர வேண்டாம் ரங்கநாதன் சொல்லிக்கொண்டு நமக்குன்னு ஒரு பெருமாள் எங்கேயோ சேனிச்சுட்டு இருக்கார் என்ன நினைக்கிறாயே, அது மட்டுமே போறோம், அதனாலேயே உன் ஐயப்பாட்டை அறுக்கிறான் அரங்கன். அவனே தன்பால் போதரே என்று சொல்லி புந்தியுள் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகனூர் அரங்கம். இந்த அரங்கத்தை பத்தி தொண்டடி பொழி ஆழ்வார் 45 பாசுரங்கள் திருமாலையில பாடினார். அடுத்த ஆழ்வார் திருப்பான் ஆழ்வார், 9வது ஆழ்வார் அரங்கனிடத்திலேயே ஒன்றாகி போனார்ங்கிற பெருமை. என் அமுதனை கண்ட கண்கள் மத்தொன்னை காணா, ரங்கநாதனை பார்த்த கண்களாலே மத்த ஆரையுமே பார்க்க மாட்டேன்னு சொன்ன ஆழ்வார். இந்த ஆழ்வார் அடையறதுக்கு ரங்கநாதன் ரொம்ப சிரமப்பட்டிருக்கான்னு தம் பாசுரத்திலே. பாரமாய பழவின பத்தரு தென்னத்தன் வாரமாக்கி வைத்தான், வைத்ததன்னு என்னுள் புகுந்தான், கோரமாதவம் செய்தனன் கொல் அமலநாதிபிரான்கிற தன்னுடைய பிரபந்தத்திலே ஆழ்வார் இந்த பாசுரத்தை அனுகிரகிக்கிறார். என்னுடைய பழவினைகளான பாப கூட்டத்தை எல்லாவற்றையும் மறுத்து தன்னுடைய திருமார்பு கருகளை கொண்டு போய் நிறுத்தி வச்சிருக்கான் பகவான். இதற்கு நான் ஏதான தபஸ் பண்ணேனா? இல்லை இல்லே, கோரமாதவம் செய்தனன் கொல் அவன் தபஸ் பண்ணிருக்கணுமே தவிர நான் எந்த வினையும் பண்ணினது கிடையாது. ஆ, என்னை சேர்த்துக் கொள்வதற்காக அவனன்னோ முயற்சி எடுத்திருக்கிறான். அறவின் அடமிசை மேய மாயனார் அவனுடைய ஓரோரு அவயவத்தையும் கண்டு சேவித்தார். பாதகமலம் நல்லாடை உந்தி தேட்டர் முதற்பந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனிபுகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர் தாழ் சீரிய நான்மரச் செம்பொருள் செந்தமிழால் அளித்த பாரியலும் புகழ் பாண்பெருமாள். இந்த பாண்பெருமானுடைய திருவடிகளைத்தானே ராமானுஷரே தன்னுடைய தலையால தரிக்கிறார். ஆக நான்மரச் செம்பொருளையே வேதார்த்தமே ரங்கநாதன் தான்கிறதே தன்னுடைய 10 பாசுரங்களாலே அமலநாதிபிரான் பிரபந்தத்திலே திருப்பாணாழ்வார் வெளியிட்டார். கடைசி ஆழ்வாரான திருவங்கி ஆழ்வார் 50 பாசுரங்கள் ரங்கநாதனுடைய திருவடிகளுக்கு அமைத்தார். போதாதுதென்னு திருநெடுந்தாண்டகத்திலே எப்பெப்ப தொட்டு கொள்ளணுமோ அப்பப்பெல்லாம் திருநெடுந்தாண்டக பிரபந்தத்திலே ரங்கநாதனுக்கு என்ன அமைத்தார். அதுல ஒரு பாசுரம், முளைக்கதிரை குறுங்குடியுள் முகிலை மூவா மூவலகம் கடந்த அப்பால் முதலாய் நின்ன அளப்பரி ஆரமுதை அரங்கமேய அந்தணனை அந்தனர்தம் சிந்தையானே. முளைக்கதிர் அபாரமான முளைத்து கிடக்கிற நமக்கு ஞானத்தை விளைவிக்கிற பகவான். அவன் எங்க சேவை சாதிக்கிறான்? குறுங்குடியுள் முகிலை. இந்த குறுங்குடி முகில் எங்கிருந்து வந்ததுன்னா, மூவா மூவுலகம் கடந்து எல்லா உலகத்தையும் அண்டகடாகத்தையும் கடந்து
அப்பால் முதலாய் நின்ன அளப்பரிய ஆரமுது, பரமுதத்திலே இருக்கிற ஆரமுதம் அவன் தான் அமிர்தம். பரமுதத்துல பெரிய அமிர்த கடலை போல பெருமாள் இருந்தானா, அங்கிருந்து ஒரே ஒரு துளி இந்த பரமுதத்திலேருந்து கீழே விழுந்தது, கீழே விழுந்து அது என்ன ஆயிடுதுங்கிறார் ஆழ்வார், அளப்பரிய ஆரமுதை அரங்கமேய வந்தனனை, அது அங்கிருந்து கீழே வந்து சேர்ந்ததுதான் ரங்கநாதன். ஆக பரமுதம் தான் ரங்கநாதனுக்கு முன் இடம் என்பது திருமங்கையாழ்வார் பாசுரம் பெரியவேச்சான்மொழி வியாக்கியானத்துல தெரிவித்தார். திருப்பார்கடல் தானே இதுக்கெல்லாம் முன் இடம்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். இங்க திருமங்கையாழ்வார் புதுசா பரமோதம் முன்னிடம்ங்கிறாரேன்னா, வாஸ்தவம் தான் மத்த எல்லா திபதேசங்களுக்கும் திருப்பார்கடல் முன்னாடி, ஸ்ரீரங்கத்துக்கு மட்டும் பரமோதம் தான் முதல்கரத்தை திருமங்கையாழ்வார் தன்பாசுரத்தாலே காட்டினார். அரங்கம் மேய அந்தணனை, அரங்கத்துல வந்து சேர்ந்து நித்தியமா இருக்கிற அரங்கன்னர். அரங்கம் மேயன்னு எதுக்காக சொல்றாருன்னா, பரவாசுதேவனா இருந்தா அப்பப்ப அவதாரம் பண்றதுக்காக இறங்கி திருப்பார்கடலுக்கு போகணும், திருப்பார்கடல்ல இருந்தா அடியார்கள் எப்படி பிரார்த்தித்தாலும் எழுந்து வரணும், ராமகிருஷ்ணன் அவதாரம் பண்ணிருந்தா காலம் முடிஞ்சு படுத்தனா திரும்பி பரவதுக்கு போடணும், அந்தரியாமி கண்ணுல பாக்குறதே இல்லை, இந்த எந்த கட்டமுமே கிடையாது திருவரங்கத்துலதான், எழுந்து இன்னொரு இடத்துக்கு போகாது, வேலை முடிஞ்சு படுத்துன்னு இருக்காது, நம்ம அத்தனை பேரு நம்ம ரட்சிக்கிற பொறுப்பை அவன் திருவடிகளில் வைத்தாலே ஒழியாது, இது அசையவே அசையாது, அதைத்தான் அரங்கமே அந்தணன்னு தெரிவித்தார் திருமங்கையாழ்வார் அற்புத பாசுரம். அதே போல மத்தூர் பாசுரத்துல கழுவிட்டார், ஏழை ஏதலன் கீழ்மகன் எண்ணாதிரங்கி மத்தவர்க்கு இன்னருள் சுரந்து மழமான் மடநோக்கி உன் தோழி உம்பி எம்பி என் ஒழிந்திலை உகந்து தோழனி எனக்கு இங்கொழி என்ன சொற்கள் வந்தடியேன் மனத்திருந்திட அழிவண்ண நின் அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்க தம்மானே, அணிபொழில் திருவரங்க தம்மானே, ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி, இவனை ஏழை ஏதலன் குகப்பெருமான பத்தி நீ பார்க்கல, அவனுக்கு அருள் சுரந்தாய், உன்னுடைய மனைவியான சீதைய போய் ஹே குஹ இவள் உனக்கு தோழின்னு சொல்லி கொண்டாய், உன் லக்ஷ்மணன் தம்பியை பார்த்து ஹே குஹ இந்த லக்ஷ்மணன் உனக்கு தம்பின்னு சொல்லி கொண்டாய், இவ்வளவு தூரம் அவனிடத்துல நீ ஆழங்கால் பட்டிருக்கிறாய், இந்த செய்தி என்னுடைய மனத்திலே வந்த பிற்பாடு இனி நான் கவலைப்பட போறதில்லை, ஒரு குகனுக்காக இவ்வளவு எளிமையை காட்டிருக்காய்னா நமக்கும் எளிமை காட்டவே அரங்கநாதனாக நீ வந்து சேவசாதாய்த்தாய்னு உணர்ந்தோம் திருமங்கையாழ்வார் பாசுரம். அண்டாள் பெரியாழ்வார் பெத்தெடுத்த பெண் பிள்ளை, மத்த பத்து பேரும் பாடியிருக்கலாம், அது புருஷனை புருஷன் பாடினது, ஆனா புருஷனான ரங்கநாதனே ஒரு ஸ்திரீயான தெய்வமான பூமி பிராட்டி பாடி அனுகிரகித்தது அற்புத பாசுரம். எழிலுடைய அமரமீர் என்னரங்க தின்னமுதர் குடலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூழில் எழுகமல பூவழகர் எம்மானார் என்னுடைய கடல் வளையை தாமும் கடல் வளையே ஆக்கினையே, என்னை என்னுடைய கடல் வளையெல்லாம் கடலும்படியாக ரங்கநாதன் ஆக்கினான், இவன் ஆறுன்னா என்னுடைய திருவரங்கர் குழலழகர் வாயழகர் கண்ணழகர், அவனுடைய குழலழக சொல்லுவேனா அது பின்னாடி சென்று வாயழகிலே தவிர்க்க, இந்த வாயழக பேசினா அது கண்ணிலே கொண்டு போய் சேர்க்க, கண்ணனுடைய நோக்குக்கு கட்டுப்பட்டு திருவடிகளிலே விழப்போனால் நடுவில் இருக்கிற கொப்பூழில் எழுகமல பூவழகர், இந்த எழுகமல பூவானது பிரம்மாவையே நாபி கமலத்துல பிடித்த அழகானது, என்ன பிடித்து இழுக்க இதற்கே நாம் அழங்கால் பட்டோம், செம்மையுடைய திருவரங்கர் தாம் பணித்த மீமைப்பெருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பர், கண்ணனாக சரமஸ்லோகம் சொன்னதோ ராமனாக சரமஸ்லோகம் சொன்னதோ வராக பெருமானாக சரமஸ்லோகம் சொன்னதோ இது இத்தனையுமே திருவரங்கநாதன் தான் என்ன ஆண்டாள் கைப்பிடித்த மணவாளனான தன்னுடைய பர்த்தாவை பத்தி பாடி ஆனந்தப்பட்டாள். ஆ பத்து ஆழ்வார்கள் என்ன ஆண்டாள் என்ன எல்லோரும் ரங்கநாதனுக்காகவே 4000 பாசுரங்களையும் அமைத்தார்கள் என்று சொன்னால் அது ஆழ்வார்கள் உள்ளத்துக்கும் ஆச்சாரியர்கள் உள்ளத்துக்கும் உகந்தே இருக்கும். அந்த உயர்ந்த திவ்யதேசம் அடியார்கள் வாழ, அரங்கநகர் வாழ, சடகோபன் தந்தமிழ்நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்டலகம் வாழ, மணவாளம் அவனியே இன்னும் ஒரு நூத்தாண்டிரும் என்று சொல்லி அமைகிறேன்.